போற வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பானா நம்ம உயிரோடு இருப்பான்னு தெரியாது. அவனுக்கு ஒன்றுமே நமக்கு பழக்கம் கிடையாது. நல்லவனா கெட்டவனா குளம் ஜாதி பேர் ஊரல் எல்லாமே தெரியாது. அவனை நம்ப முடியும்னா பரமாத்மா நம்பறதுல என்ன கஷ்டம் இருக்கு? பரிபூரணமா நம் தனம் தங்கத்தை நம்புறவன் மண்ணிலேருந்து உற்பத்தியான ஒரு வஸ்து, அது வாங்கி வச்சுட்டு பின்னாடி உபயோகமாகும்னு நம்புறோம். ஒரு கிரவுண்ட் வாங்கினா பின்னாடி அவ்வளவு அழகா நமக்கு சுகம் கொடுக்கும் நம்புறோம். அச்சேதனமான வஸ்துக்கள் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு வேண்டாம், யாராவது அரசியல்வாதி நாளைக்கு பந்துன்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு முன்னாடியே கட்ட கடன் ஓடிட்டு எல்லாத்தையும் வாங்கி ஆத்த வச்சுட்டு உட்காந்துக்கிறாள். நாளைக்கு அவன் இருப்பானே கேரண்டி கிடையாது. ஆனா அவன் வார்த்தைக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. பரமாத்மா வார்த்தைகள் சந்தேகமே, எங்க சம்சயம் வரக்கூடாதோ அங்கதான் பரிபூர்ண சம்சயம். எங்க பரிபூர்ண விசுவாசம் இருக்கக்கூடாதோ அங்கதான் பரிபூர்ண விசுவாசம். ஈழ 7 மணிக்கு ஒரு சீரியல் தான், அது மாறாது எப்படி நம்புறேன்? இந்த நம்பிக்கை பரமாத்மாவோட இருக்கா இல்ல? நான் சொல்றது கசப்பான உண்மை அதுதான். பெருமாளே நடந்து கொடுத்தா 100 ரூபா போடுறேன்னு சொல்றவங்க முன்னாடியே 100 ரூபா போட்டு நான் போட்டேன் நீ நடத்தி கொடுக்கணும்னு சொல்றவா? அந்த அளவுக்கு தான் நம்முடைய பக்தி விசுவாசம் இவ்வளவுதான் இருக்கு. நடந்தா நம்பறேன் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். முன்னாடியே பண்றோமா? அபிஷேகமோ கல்யாண உற்சவமோ பண்ணிட்டேன் பெருமாள் நடத்தி கொடுத்துருவான் அளவுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் பரிபூர்ணமா இருக்கணும். அகம் பத்ரக்ஷண பரோ பத்ரக்ஷண பலம் ததா. எதுவுமே என்னுடையது இல்லை, ஸ்வரூப சமர்ப்பணம். என்னை காக்கக்கூடியதான பாரம் அதை பர சமர்ப்பணம், அதுதான் பரநியாசம்னு சொல்லுவோம். என்னுடைய பரத்தை ஒன்னிடத்துல நியாசம் பண்ணிட்டேன் ஒப்படைச்சுட்டேன் நான் ஒன்றும் தெரியாது, அதுதான் பரநியாசம். அந்த மாதிரி பர சமர்ப்பணம் காப்பாற்றதால பிரயோஜனம் கிடைக்கிறது பலம் அதையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு ஒன்றும் ஹாயா இருக்கிறாங்க, நான் வந்துட்டேன் ஹாயா இருக்கிறதுக்காக வந்துட்டேன். பிரியவாதான் பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டேன் அவரை சுற்றி பார்க்கலாம். இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருக்கலாமே. காலக்ஷேபம் எப்படினா பகவன் நாம சக்தி என்று சொல்லிட்டு ஆனந்தமா காலத்தை கழிக்கிற காலக்ஷேபம்னா காலத்தை சுகமா கழிக்கிறது. பகவானத்தை பொறுப்பை முடிச்சுட்டு அவாரம் விஸ்வாந்தியா இருக்கிருக்க லக்கேஜ் வச்சிருந்துருக்கு, அதை நீங்க தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்காரணும் பிரயாணம் பண்ண வரைக்கும். அழகா சீட்டுக்கு இதை போட்டுட்டு அழகா சங்கிலி கட்டிட்டு அவாரம் உட்காந்துருக்கும். உங்களை சுமக்கிற வண்டி உங்க லக்கேஜும் சுமக்க தான் போடும். அதை நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு தான் சமம். அது கீழே வச்சுட்டு அவங்க உங்களையும் சமக்கும், அதையும் சுமக்க சமமா போயிடுச்சு. அவ்வளவுதான் வாழ்க்கை. பாரத்தை நீங்க சுமக்கிறாளா அவங்ககிட்ட சுமக்க கொடுக்கிறாளா அப்படின்னு உங்களுக்கு தான் இருக்கு. அவன் சுமை தாங்கியதா அவனுக்கு சுகமா இருக்கா? ஆனா கொடுக்கும் எவ்வளவு பேர் வேணா சுமம் கொடுக்கோ. நான் வாங்கிக்கிறேன் யோகக்ஷேமம் பகாமியகம்னு சொல்றானே, நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட கொடுக்க ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்றான். அப்படி இருந்தாராம் அம்பரீஷ சக்கரவர்த்தி. அம்பரீஷ் என்ன சொன்னாரு? நம்மெல்லாம் ஆத்ம இருக்கிற ஒரு 4 பேருக்கு குடும்பத்தை நடத்த முடியலன்னு 1000 சண்டைகள் 1000 குழம்புகள் ஒவ்வொரு மாதிரி அழைத்தாப்பிட்டு முன்பு வச்சுட்டு நடந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுனா சாதாரண காரியம் கிடையாது. அத்தனை குடும்பத்துடைய சாப்பாட்டு தேவையிலேருந்து ஜல தேவையிலேருந்து அவளுக்கு எல்லாம் வியாதிகள் விரோதா பார்க்கறதுலேருந்து நாடு மற்றவன் யாரா படையெடுக்காம இருக்கிறதுலேருந்து பார்த்து வரி வசூலிக்கிறதுலேருந்து மழை பெய்யறதா வெயில் அடிக்கிறதா குளிர் அதிகமா இருக்கா பட்சிகள் ஒழுங்கா இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும். ரோடு போடுறதே அத்தனை காரியம். அப்படி ஒரு ராஜாங்கத்தை நடத்திட்டு இருக்கார் அம்பரீஷ் சக்கரவர்த்தி. என்ன? நான் பகவத் தாசன், நான் ராஜன் இல்லை, நான் பகவானுடைய தாசன். அந்த அபிமானத்துல தான் இருந்தான். நான் இந்த ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியான் ராஜ்ய அதிபதி அப்படின்னு ஒரு அபிமானமே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யோகி பக்கத்துல ஒரு ராஜன் போயிட்டான். இந்த யோகிக்கு அவன் யாருன்னு தெரியல. உடனே அவர் கேட்டார், நீ யார்? நான் தான் ராஜன் அப்படின்னு அவரே சொன்னார். உன் போஸ்ட் நான் கேட்கல, நீ யாருன்னு கேட்கிறான். அவன் வந்து போயிட்டான். சீதாவை அப்புறம் அவனுக்கு தத்துவம் சொன்னார், நீ யாருன்னா நீ ஆத்மாவா? ராஜன்மா பதவி, நீ சரீரம் இல்லை, இந்திரியம் இல்லை, மனசு இல்லை, நீ ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நீ ஸ்வயம் ஆத்மா. பரமாத்மாவுடைய விலாசம் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட வஸ்துன்னு நிறுவனம் பண்ணான். அந்த மாதிரி இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி ஆச்சரியமான ஒரு ராஜ்ய பரிபாலனம். ஹிருதயத்தை அவ்வளவு அழகா ஹரியுடைய சரணகளங்கள் போட்டுட்டான். ஒன்றும் தெரியாது. சுத்தியும் சக்கார
அச்சுத சத்கதோதயே. காதுகள் எதுக்கு வச்சிருந்தாங்க? கிருஷ்ண கதை கேட்கறதுக்காக வச்சிருந்தாங்க. கைகள் எதுக்கு வச்சிருந்தாங்க? பக்தாளுக்கும் அவருக்கு கைகளை பண்ணுறதுக்காக வச்சிருந்தாங்க. கண்கள் எதுக்கடா இருக்குன்னு கேட்டதுன்னா அவருடைய பகவானுடைய அர்ச்சாவதார மூர்த்தி காண்பிக்கிறதுக்காக வச்சிருந்தானா? கால்கள் அவனும் அவன் பக்தர்கள் இருக்கும்படியான கோவிலுக்கும் சத்சங்கத்துக்கும் ஆசிரமத்துக்கும் போறதுக்காக வச்சிருந்தானா? தலை எதுக்கு வச்சிருந்தானா? புகந்தனுடைய பாதத்துல போறதுக்காக வச்சிருந்தான். சரீரத்தை வச்சிருந்தான். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிவும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாஹ சோத்ரத்வயத்வம் சுணு. அற்புதமாலயம் கால்களே அறியிருக்கும்படியான கோவிலுக்கு போங்கோ. லோகம் லோச்சனத்வய கிருஷ்ணம் லோகே லோக லோச்சனத்வய. ஏ கண்ணே கிருஷ்ண பாரு, கடலும் பார்க்காத. கால்களே கிருஷ்ண விஷயத்தை கேளு. நாக்கே ஆனந்தமா கிருஷ்ண பிரதாந்த சாப்பிடு. மூக்கே முகந்தனுடைய திருவடியில் விழுந்த துளசி எடுத்து முகந்து பாரு. வேற ஒரு பிரயோஜனம் உனக்கு கிடையாது. உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டோம். உங்க கூட யாரும் வரப்போறது கிடையாது. நீ சுடப்படணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த காரியம் பண்ணியோ தப்பிச்சேன். முகந்தமால தன்னுடைய இந்திரியங்களுக்கு தானே கட்டளை விதிச்சார். அந்த மாதிரி ஒரு ராஜ நம்பரீஷ சக்கரவர்த்தி ஆச்சரியமான பகவான் பக்தன். பகவான் தாத்தா பக்திக்கு ரொம்ப வசப்பட்டு போயிட்டான். பக்த வசனம் ஆச்சு, கட்டி போடணும் வயலும் சகதேவன் ஹிருதயத்தை கட்டி போடணும். அந்த மாதிரி சக்குபாய் கட்டி போடாத தூள் அந்த மாதிரி கட்டி போடணும் வயலும். சும்மா எத்தனால தான் ஓட வருவாங்க. ஆனால் இறுக்கி கட்டி போடணும். அடுத்துட்டு போக முடியாதபடி எல்லா மாதிரி விட்டேனே குளிச்சு குளிச்சு பார்க்கும்படியா கட்டி போடணும். அவளை கொண்டு மாயில கட்டி போட்டுட்டான். அவனை படிக்க படி வாங்குற மாதிரி பக்தி அவனை கட்டி போடணும். இதுதான் சரியான வழியாது. எத்தனை பாடு பார்த்தான் மாயில் ஒன்றும் படுத்துல. நம்மளா தான் வந்து விழுந்துட்டு பட்ட பாடு வந்து அவனும் பண்ணுறது. ஆனால் அவனையும் கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும் பக்தியில். நன்னா இறுக்கி அங்கே நகர முடியலையேன்னு புலம்பான். அந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கான இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரபு வசப்பட்டு கிடக்கிறான். ஏனா தன்னடியா திறத்தகில் தாமரையாளாகிலும் சில குறைக்குமே என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் அப்படின்னு வர ஆச்சரியமான ஒரு பசங்க. தாயார் போய் பெருமாளத்தை கூட சொல்றாரு. அழகா சொல்ல மாட்டா பெருமாள் போய் கொடை சொல்றான். உங்க பக்தர் எப்படி பண்ணா சேச்ச என் பக்தர் பண்ணவே மாட்டேன். நடியார் அது செய்யார் இல்ல நான் பார்த்தேன். நான் சாட்சி செய்தார் நன்று செய்தார். என் பக்தம் பண்ணா சரியா தான் இருக்கா? தப்பா இருந்தாலும் சரிதான் இருக்கும். அப்படி ஒருத்தன் ஆச்சரியமானவர் பாகவத் பிரியம். அந்த மாதிரி மெம்பருமா அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய பக்திக்கு பரிபூர்ணமா வசப்பட்டுதான். வேற ஒன்றும் தெரியல. நன்னா மயக்கி வச்சிருக்கான் வேலை அப்படி சக்கரம். அதனால பார்த்தான் சக்கரத்தாழ் அவர் கொடுத்துட்டான். பத்திரமா வச்சுக்கோ. உடனே சிரிச்சான். எதுக்கு நீதான் ஹிருதயத்தை இருக்கிய ஞான காலத்துக்கு இருக்கணும் பரவாயில்ல. என் ஞாபகமா வச்சுக்கோ என்ன அப்படின்னு கொடுத்துட்டான். ஆச்சரியம். அதே மாதிரிதான் தொண்டைமான் சக்கரவர்த்தி திருப்பதி பெருமாள் கொடுத்தார். எல்லாத்தையும் இவர் கொடுத்துருந்தா. கடைசியில பார்த்தார் சுவாமி ராமன் அவர் கொடுத்துட்டார். சும்மா சக்தி சக்கரெல்லாம் வச்சுட்டு நீ பாட்டுக்கு தேவன் அவங்க யார் யாரோ சொல்லி கொடுக்கணும். அவர் அவர் தான் தான் அறிந்தவார் என்றா ஒன்று ரொம்ப வேண்டாம். முதல்ல சக்தி சக்கரம் வச்சுன்னு நின்று அப்பதான் எல்லாரும் பெருமானும் ஒத்திப்பான்னு சொல்லிட்டு திருப்பதி பெருமாளுக்கு சக்தி சக்கரம் கொடுத்தார். அதனால சுவாமி ராமானுஜருக்கு சங்காழி அழித்தபிரான்னு ஒரு திருநாமமும். அந்த மாதிரி இந்த அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு எம்பெருமான் சுரஸ்வர சக்கரத்தை கொடுத்துருந்தான். ஆச்சரியமான சக்கரத்தானா ஆச்சு, அதி விசேஷமான சக்கரத்தானா ஆச்சு. நிஜமாவே எதிரிகளை துவசம் பண்ணும்படியான பகவான். பகவானுக்கு பக்தர்களுக்கு என்ன பிரீதியுண்டோ அதே பிரீதி சக்கரத்தாழ்வார். விசேஷமான அதனால பகவான் கொடுத்துட்டான். அழகா ஹிருதயத்துக்குள்ளேதான் இருந்துட்டான். அம்பரீஷ சக்கரவர்த்தி பார்த்தான். சரி துவாதசி விரதம் இருக்கு, ஏகாதசி விரதம் இருக்கு, தசமி ஏகாதசி துவாதசி இந்த மாதிரி மூணு நாள் விரதம் விரதம் பிராரம்பம் பண்றது ஒரு வணக்கம். அந்த மாதிரி விரதம் இருக்கு.
இருக்கலாம் ஒரு சங்கல்பம். எதுக்கு ஏகாதசி விரதம், பகவான் உபர்த்திக்கிறதுக்காக. சாதாரணமா ஏகாதசி விரதம் எதுக்கு இருப்போம்னா, பாவங்கள் வசிக்கணும், புண்ணிய லோகங்கள் அடையணும், மோட்சம் அடையணும், மோட்ச ஏகாதசி விரதம் ஏகாதசி. அந்த மாதிரி ஒவ்வொரு காரணம் பதினோராவதுன்னா அத்தனை விசேஷம், எல்லாமே சயின்ஸ் தான். பதினோராவது உபவாசம் இருந்தால் சரீரத்தில் வளர்ச்சி தான் இருக்கு, நிறைய ரகசியங்கள் சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ரதம் இருக்கான, எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்டா விருந்தாவனம் மாதிரி யமுனார்த்தங்கள் தீர்த்தமாடி சுகமா ஆச்சரியமா அந்த மதுவனத்தை அதி விசேஷமா ரதம் இருக்கா, ஏகாகிர சிந்தனையா நாராயண பாராயணனாக சதா சர்வதா எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை புலம்பிண்டே கிடக்கும்படியான ஒருத்தனா இருக்கு. வேற என்ன வேணும், ஒண்ணுமே வேண்டாம். ஹரிநாம பேசிந்து ஹரியுடைய கீர்த்தனையை பாடிந்து ஹரியோட வாழ்ந்து ஹரியோட போயிடும், அவ்வளவுதான். இதனால வாழ்க்கை கொண்டு பெரிய அர்த்தம் தான் ஒண்ணும் கிடையாது. நிறைய பணம் சம்பாதிச்சோம், வீடு கட்டினோம், குழந்தையை கட்டினோம், இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் பதினெட்டாம் பெரியவா சொல்றான், இது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடாதே அப்படின்னு சொல்றான். பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் வேலை, படிக்கலாம் ஏதாவது இருக்க குழந்தைச்சுனா முட்டாள் சொல்றான். அந்த மாதிரிதான் பக்தி பண்ணுறதுதான் முக்கியமான கர்மம், அதை விட அந்த எத்தனை கர்மா நீங்கள் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் பண்ணா தான் இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து மரியாதை. அந்த மாதிரி அழகா குடும்பத்தையும் இருக்கான், சன்னியாசி ஒன்றும் கிடையாது, கிரகஸ்த தர்மத்தை இருக்கான். நிஜமாரே கிரகஸ்த தர்மத்தை போல உச்சிதமான உத்தமமான தர்மம் எதுவும் இல்லைன்னு தான் பண்ணுவோம். ஏன்னா கிரகஸ்த தர்மத்தை இருக்கிறவர்களால தான் பகவான் கூட குழந்தையா பிறக்கான். அசரதனம் கௌசல்யா தேவி இல்லறத்தில் இல்லைன்னா குழந்தையா பிறந்திருப்பாங்க. கஷ்யபரும் அதிதியும் கிரகஸ்த தர்மத்தை இல்லைன்னா வாமன் கிடைச்சிருப்பான். அதனால கிரகஸ்த தர்மம் சர்வசிரேஷ்டம், அடுத்த வாழ்க்காக வாழணும்ன்ற ஒரு எண்ணமே கிரகஸ்த தர்மத்தை தான் லபிக்கும். சரி, நம்ம மட்டும் சம்பாதிக்க வேண்டாம், மனைவிக்காக சம்பாதிக்கலாம், அப்பா அம்மாவுக்காக சம்பாதிக்கலாம், பந்துக்களுக்காக சம்பாதிக்கலாம், குழந்தைகளுக்காக சம்பாதிக்கணும்னு ஒரு புருஷன் எல்லாருக்கும் சரி சம்பாதிக்கணும். அதே மாதிரி கிரகஸ்த ஸ்திரீகள் தலிக பண்றாங்கன்னா, தனக்கு பிடிக்காத வஸ்துவா இருந்தாலும் கூட ஆத்திரக்கு வாழ்க்கை பிடிக்கணும் ஆச்சரியமா சந்தோஷப்படுறா இல்லையா. இந்த மாதிரி தான் அடுத்த வாழ்க்கா வாழறதுன்ற ஒரு தர்மமே இங்கதான் புரியலாம். இந்த தர்மத்தை புரிஞ்சிருந்தாதான் எல்லாருக்காக வாழறது சன்னியாச தர்மத்துக்கே போக முடியும். அதுதான் ரொம்ப கஷ்டம், சாதாரண காரியம்லாம் இல்லை. அந்த மாதிரி கிரந்த தர்மத்துல ஹரி விரும்பும்படியான ஒரு குடும்பம் நடத்தணும், உத்தமமான தர்மத்தை கலைச்சு நிற்கணும். ஏகாதசி விரதம் இருக்கு அப்படியே ஆகிட்டு இருக்கு. ரெண்டு ஏகாசிரத்தோட மாதிரி அற்புதமா ஆனந்தமா அதி விசேஷமா அத்தனை ஏகாசி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் புராண நிகழ்ச்சிகள்லாம் காண கிடைக்க. வைகுண்ட ஏகாசனம் அதுக்கு ஒரு மரியாதை, கைசி ஏகாசனம் அதுக்கு ஒரு மரியாதை, ஆஷாட சுக்ல ஏகாசனம் பாண்டங்களுக்கு விசேஷம், கைசிக ஏகாதசின்னு சொன்னா அன்னைக்கு திருக்குறுங்குடி பெருமாளுக்கு விசேஷம், அன்னைக்கே குருவாயூர் ஏகாசி அதனால குருவாயூரப்படுக்கு விசேஷம், வைகுண்ட ஏகாசி எல்லாருக்கும் விசேஷம், இருந்தாலும் ரங்கநாதம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு ஏகாசியும் ஒவ்வொரு விசேஷத்துக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி ஏகாதசி பகவத் சிந்தனையிலேயே தளர்ச்சி கிடக்கிறாரு, நாம ஜபம் பண்ணணும் ஏகாசி. நீ ஆகாத சாப்பிடறா இல்லையா, உபவாசம் இருக்காளா, நிச்சலமா இருக்காளா, இதெல்லாம் பிராதானியம் இல்லை. அன்னைக்கு எவ்வளவு தூரம் நாம தள்ளி அள்ளி 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 குடிச்சேன்னு இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நாவசமம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல துர்வாசம் வந்துட்டாங்க, துவாதசிக்கு வந்துட்டாங்க. சொன்ன அப்பா குழந்தை இரு, நானும் போய் தீர்த்தம் ஆடிட்டு நானும் நித்திய கர்மானுஷத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், துவாதசி பாடம் உன்னோடதான் அப்படின்ட்டாங்க. அம்பரீஷனுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம் பார்த்து தேவோ பவ தெளிவா சொல்லுவா. அதித்தின்னா திதி சொல்லாம வரவா அதித்தி. இன்னைக்கு வரையெல்லாம் சொல்லப்படாது, திடீர் போயிருக்கலாம் வரலாம் அதித்தி. நீ வரேன் அப்படின்னு சொல்லுவா அதித்தி, இருந்தாள் இருந்தாள் அதித்தி வரும். அவங்க சில பேரையா சொல்லுவா அதித்தின்னா ரெண்டு நாள் இருந்தா அதித்தி, அதுக்கு நாள் இருந்தா அதித்தி கிடையாது. வரையை எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அர்த்தம் பண்ணிட்டு போகும், விஷயங்கள் அத்தனை இல்லாமல் பேசிக்கணும். அந்த மாதிரி இவன் பரம சந்தோஷம் அதித்தி தேவோபவனா, ஸ்வயம் விஷ்ணுவே வருவான் அதித்தியா. ஒரு காலத்துல அப்படி உண்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ள யாராவது வந்து இருக்காளா பார்த்துட்டு தான் இழந்துடும். இப்பெல்லாம் முதல்ல எல்லாரும் வெள்ள அடிச்சு கதவை சாத்திட்டு தான் இருக்கு. குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அண்ணன் போனாலும் கஷ்டம் கேள்விப்பட்டதே இருக்கும். எப்படியோ நடக்கும், பத்து பதினஞ்சு குழந்தைகள் இருப்பா, நிறைய பேர் மாத்தி மாதிரி சாப்பிட்டு பார்த்து வேலைக்காரர்கள் வரவா போறவா,
பொருளே வெங்கடபாணி சொல்லாத காலத்து குழந்தைகள் தான் சக்தியே கிடையாது. அந்த மாதிரி வெங்கடபாணியில வச்சு எல்லாம் பெருசு பெருசு அவர்கள் சின்னதா கொஞ்சம் இப்போட்டப்பா இப்போ ஸ்பீக்கு போற வச்சு மத்த கடையெல்லாம் அவர்களா தெரியவே தெரியாது. உங்களால பாட்டிகளுக்கெல்லாம் பார்த்தா நல்லா பெரிய பானையை வச்சுன்னு நல்லா கையை போட்டு கிடைச்சு பார்க்கக்கூடிய ஸ்பீக்கு மத்தான் அவர் பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி அந்த அன்ன தானத்தினாலே அன்னத்துக்கு குறது இல்லாம இருக்கு, மனசுனாலே சுபிக்ஷமா இருந்துக்கலாம். அதெல்லாம் பேசும் பொழுது நினைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம், குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். உப்பு நினைச்சிருக்குன்னா வாங்கிட்டு வரணும், குறைஞ்சிருக்குன்னு சப்தங்கள்ல கூட அமங்கலகரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப உறுதியா வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சமுதாயம் நம்ம சொல்லுவாங்க. பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்டாரிக் முதல்ல எழுதுறோம் உலகத்துல எதிராக ரொம்ப விசேஷமான அற்புதமான கலாச்சாரம்னா தென்னிந்திய பிராமண கலாச்சாரம்னு அவங்க எழுதியிருக்காங்க. அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை விசேஷம், பேசக்கூடிய வார்த்தைகள், சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள், நியமங்கள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் எல்லாமே இருந்து பக்தியோட இருந்தது. ஒரு சிந்தியில பக்தி இல்லாமல் வெறுமையை மட்டும் பிடிச்சி மூட அப்படிங்கிற போயிட்டோம், அங்கதான் அடி வாங்கி பக்தியோட இருந்தவா ஜெயிச்சுருந்தோம். ஆச்சாரம் வேணும், அனுஷ்டானம் வேணும், பக்தி வேணும். வராத பெரியவாதான் பகவானுக்கு நேரம் ஒதுக்கி வச்சிருந்தான். அந்த சமயத்தை பகவத் சிந்தனை தவிர ஒன்றும் பண்ண மாட்டான். குடும்பத்தை என்ன நடந்தாலும் சொல்லி ஒரு கண்டிப்பே மாட்டோம். ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எழுதி பார்ப்பா. வரைக்கும் என்ன வேணா நடக்கட்டும், எதுலையும் தலையிடவே வாழ. ஏன்னா இவன் கிட்ட இவன் காப்பாற்றும் அதி விசேஷமா மகா விஸ்வாசம். அந்த மாதிரி துவாதசி மகாரணம் சனாதனமான இந்து தர்மத்துடையதான அஸ்திவா. ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா பகவானே தான் அதிதியா வரும் பக்தி கேட்டா போல. பாண்டங்க பக்தர் சேர்த்த பார்த்தா பல சந்தர்ப்பங்கள்ல பாண்டங்கள் அதிதியாவே வரும். இந்த இடத்த துர்வாச வந்துட்டார் ரிஷி பக்தர், அதனால ஆனந்தமா அவன் பரம சந்தோஷப்பட்டான். அம்பரீஷ் சக்கரவர்த்தி மகா அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் கிடைச்சிருக்கா. பரமசுகம் துவாதசி ரதம் இருந்து பூர்வஜன்ம புண்ணியம் அது இவன் கிடைச்சா அதை விட பெரிய புண்ணியம் வச்சுருந்த ஒரு வருஷம் நடந்துருக்கு. சுகமா அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனந்தமா ஒரு வருஷம் முடியுற சமயத்தான் அவர் வரா அழகா அவர் போன. அதற்குள்ள இந்த துவாதசி நேரம் தப்புறா மாதிரி ஒரு சித்தி வந்துருக்கு. காரணிக்கு இந்த நேரத்தை பண்ணணும்னு இருக்கு. இவ்வளவு நேரம் தான் துவாதசி திதி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம சும்மா ஏதோ ஒரு கூட்டாம்போக்கு தனமா கணக்கு எழுதியவா நம்ம இல்லை. எல்லாத்தையும் கரெக்டா கணக்கு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி கூட பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டதான தூரத்தை ஆராய்ச்சி பண்ணான். எதை அத்திவாரமா கொண்ட ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதத்தை சொல்லி இருக்கும்படியான கணக்கரை சின்ன ஆராய்ச்சி பண்ணும். கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் வந்துருக்கு. அப்போ கூட அவர் ரிசல்ட் எழுதுமோ எழுதினான், நான் கணக்கு விட தான் எங்கேயோ தப்பா இருக்கு, வேதம் சொன்னதே தப்பா இருக்கு, அவங்க ஃபாரின் எழுதின விஷயம் எங்கேயோ சொன்னேன். நம்ம வேதம் போய் சொல்லவே இல்லை, தப்பா சொல்லவே இல்லை, தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் ரொம்ப விசேஷமா நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்தையும் நம்ம சொன்ன பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள் பொய்யின்னு இங்கே இருக்கு யாராலையும் நிரூபணம் பண்ண முடியலைன்றது தான் சத்தியம். நிஜமாவே சொல்ல விசேஷம் அப்படிங்கிறது அனுஷ்டானம் எல்லாமே அத்தனை சிரேஷ்டமா இருந்தது. பாகத்துக்கு அன்னம் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே விசேஷம், அரிசிமாவு கோலம் போடுறதுலேருந்து சர்வசிரேஷ்டமான ஒரு சம்பிரதாயம், ஒரு சமுதாயம் தான். எல்லாத்த காலத்துக்கும் உயர்ந்ததான ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கு. இந்த பாரண நேரம் தப்புறது ராஜனுக்கு வருத்தம். என்ன பிரயோஜனம் இல்லை, பாரண தாண்டி சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை. உடனே பிராமணர்கள்லாம் கேட்டான், அவரோ வரேன்னு இருக்கா. அதித்திய விட்டுட்டு சாப்பிட பார்த்து சாஸ்திரம் எப்படி சாப்பிடணும், யாரோட சாப்பிடணும், எந்த இடத்தை சாப்பிடணும், எந்தெந்த ஆகாரங்களை சாப்பிடணும், எல்லாமே நியமங்கள் இருக்கு. ஒரு நியமாத மகாதேசிய ஆகார நியமம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதை படித்தோம்னா எப்படி சாப்பிட்றதே நல்லா தெரியும். அவர் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லாரோ அதைத்தான் பண்ணிட்டு அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். லட்சுமா பார்த்தோம்னா இந்த காலத்தில் யாருமே இந்த ஆகார நியமம்ன்ற அந்த பிரபந்தத்தை வெள்ளையத்தையும் பிரபச்சனம் பண்ணி அடிக்க கேள்விப்பட்டதே கிடையாது, சொல்றதே கிடையாது, முடியாது. ஆனால் அதுபடி நடந்துட்டா சொல்லணும், அவ்வளோ ஆச்சரியமாக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதிவிசேஷமாக பேசலாம், நியமம் க்ளீனாக சொல்லிட்டு ஆச்சரியம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணால் சாப்பிடவே சாப்பிடாதேன்ற பகவானுக்கு அம்சிக்காத ஒரு வஸ்துவை சாப்பிட்டா மகாபாவம் இதை பேசுவேன். அதிதியை விட்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தர்மம். அதுவும் மூஞ்சி உருண்டு தூக்கி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, பிரசன்னமா சாப்பிடும். போட்டு தொலைன்னு சொல்லக்கூடாது, உங்களை பொட்டி தொலைய வேண்டியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அண்ணம் பிரத்யக்ஷம் தர்மம். அந்த ஒரு பிடி சாப்பாட்டுக்காக தான் இந்த ஓட்டம் போடுறேன் எல்லாருமே.
அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறாரோ, வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறாரோ, இங்கே ராத்திரி பணம் பண்ணி வரைக்கும் உட்காந்து வேலை பண்ணிருக்காரு, எல்லாம் இருக்குன்னா மூணு வேலை பசிக்கிறது ஒரு சான் வயிற்று தான் இத்தனை பாடு. அந்த திருப்தி ஆனது அதுக்கப்புறமா தான், சோசியல் ஸ்டேட்டஸ், காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாம் அப்புறமா தான். முதல்ல அந்த ஒரு சான் வயிற்று, ஆனால் அந்த அண்ணத்துக்கு என்ன மரியாதை உண்டா, நிஜமாக மரியாதை கொடுக்கறது இல்லைன்றதான் சக்தி. சாப்பிடும்பொழுது பகவான், அப்பா நீங்க அன்னத்தை கொடுத்துருக்கியடா, சாப்பிட்றதுக்கு கையை கொடுத்துருக்கியடா, மனசை கொடுத்துருக்கியடா, பிரபோ இதுக்கே கோடி கோடி சொன்னா பக்தி பண்றேன்னு அன்னத்தை சாப்பிடுறேன். கோச்சிக்கவே கூடாது அன்னத்தை, இன்னும் அவ்வளவு சிரேஷ்டம் இன்பரமா பிரத்யட்சமா. ஏன்னா அன்னம் சாப்பிடறதுனால சரீரம் புஷ்டியா இருக்கும், அப்பொழுதுதான் நம்ம பக்தி பண்ண முடியும். அதனால அன்னத்துக்கு எந்த விதத்திலையும் மரியாதை பண்ணவே, அந்த காலத்துல கூட பார்த்தா நிறைய சண்டை வரும். என்ன சண்டை வந்தாலும் சாப்பிட்ற சமயத்தை மட்டும் யாரும் கோச்சிக்க மாட்டான், சாப்பாடு விஷயத்தையும் கோச்சிக்கணும். அந்த விஷயம் சண்டை போட வாய்ப்பாட்டையெல்லாம் பேசுவோம், சாப்பாடு விஷயத்தை கோச்சிக்கிறது, சாப்பாடு திட்ட விட்டது, இதெல்லாம் இப்போது 50-60 வருஷம் காலமாக தான். அதுக்கு முன்னாடி இருந்த தெரியுமா அந்த நாளெல்லாம் உண்மை. இப்போ இருக்கிற தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்துக்கு நல்ல காசு அவ்வளோதான் இருக்குது, அதே நம்ம பார்த்து குழந்தைகள் பண்ணி வேற ஒன்றுமே இல்லையா. நிச்சயமாக அந்த காலம் பெரியவர்கள்லாம் அந்த அத்தனை ஒரு மரியாதை, அத்தனை விசேஷமாக வச்சுருந்தது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பரமாத்மான ஒரு முக்கியத்துவம் கட்டத்தில் தொலைச்சதுனால தான் எல்லாத்தையும் நஷ்டிவாக அறிஞ்சு பாரு. இந்த சமயத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கீங்கன்னா சாஸ்திரம் அதுதான் நல்லதுதான். சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்ல போகிறது இல்லை, வைத்தியம் நமக்கு எடுத்து சொல்லணும், நல்லதுதானே சொல்லணும். சாஸ்திரம் ஒரு வைத்தியம் மாதிரி தான், சம்சார வியாதி நாசம் பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம், ஒரு வைத்தியம் முறை. அதனால பாதர் அம்பரீஷ் சக்கரவர்த்தி பிராமணர் என்ன பண்றது, உடனே வாசனா அப்பா ஜலத்தை சாப்பிடணும், அது பாரணம் பண்ணதுக்கும் சமானம், பாரணம் பண்ணாததுக்கும் சமானம். அப்படியெல்லாம் நிச்சயமாக இந்து தர்மம் மாதிரி அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் எதுவுமே கிடையாது. வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சனாதனமான இந்து தர்மம் கொண்டு தான். இந்த போட்டு நடக்கிற விஷயமே கிடையாது, எல்லாம் அழகாக தடவி 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 ஞானம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு தர்மம். அதாவது இங்கே வரைக்கும் இருந்து கடினமே கிடையாது, ரொம்ப சுகமானது, சுலபமான சௌலபியமான எளிமையான. அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் சொல்லிட்டா, உடனே அவன் பார்த்தான் ஹரிசரண கமலத்தை தியானம் பண்ணான், பிரபோ இந்த மாதிரி வந்துருச்சு, இதுதான் தர்ம சங்கடம்னு. எல்லாத்துக்கும் தர்ம சங்கடம் வாழ்த்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, தர்மத்துக்கே சங்கடம் தான் தர்ம சங்கடம். இது ஆத்மையதான விஷயம் தர்ம சங்கடமாக இருக்குது, தர்மத்துக்கு நம்ம தர்மத்துக்கு தப்பு சம்மந்தமே கிடையாது. அதர்ம வாழ்க்கை அப்பப்போ ஏதோ மறந்து போய் தர்மத்தை பேசிட்டு இருக்கோம், பண்ணல தர்மத்தை பண்ணவே இல்லை, அங்கங்க அவ்வளோ வாயாடி மாதிரி பேசிட்டு இருக்கோம் தர்மத்தை பற்றி. ஒரு தர்மத்தை வந்து பிரவர்த்திக்கவே இல்லை. அதனால ஹரியுடைய சரணகமலத்தை நான் தியானம் பண்ணான், பிரபு இந்த மாதிரி வந்துடுத்து உனக்கு எல்லாம் தெரியும், ஏதோ ஒரு காரணம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, உன் பொறுப்பு அப்படின்னு ஹரிசரணத்தை தியானம் பண்ணிட்டு அவ்வளோ வரக ஜலத்தை சீகரிச்சுட்டான். ஆச்சரியமா இது விசேஷமா ஒரு வைராக்கியத்தை சீகரிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார், இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டார், வேறு வெயிட் பண்ணாங்க, அழகாக வந்துட்டார். வந்த உடனே ராஜா பிரசன்னமாக கையை குப்பின வாங்கும், இவர் எப்பவுமே அடுத்த என்ன குத்தம் பண்ணுறாரே வளர்க்கக்கூடிய ஒருத்தர் துர்வாசர், என்ன குத்தம் பண்ணுவா, என்ன சாபம் கொடுக்கலாம், என்னமோ அதில் அவருடைய ஒரு குணம் அவருக்கு வந்துடுச்சு. அதனால அப்படியே பார்த்தா திவ்ய திருஷ்டியில் பார்க்குற திவ்ய திருஷ்டியில் நமக்கு இருக்காத வரைக்கும் நிம்மதியாக இருக்கும். பெரியவாளுக்கு இருக்கிறதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நம்மளாம் கொஞ்சம் மூடர்களாக முட்டாளாக இருக்கிறனாலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ராத்தி தூங்கி. ஒரு காலம் திவ்ய திருஷ்டினா கிடச்சு கொடுத்தோ, அடுத்த மனசில் தெரிஞ்சதோ அதோட போச்சு வாழ்க்கை. பெரியவாளுக்கு ஏதோ அப்பப்போ தெரிஞ்சதுனால அவளே சமயத்தில் படாதவாறு கட்டம் ரொம்ப கஷ்டம் இருக்கு. வந்து அந்த மாதிரி சித்து வேலைகளுக்குலாம் மறந்து ஆசைப்பட்டாரு, நஷ்டமா சித்திகள் வரா மாதிரி இருந்தா கூட வேண்டாம்னு சொல்லுவேன். சில பேர் சொல்றாங்க எனக்கு அவன் நிலைக்கிறதுலாம் தெரியும், குருவான் ஒன்று தெரியும் அப்படின்னு நம்பர்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது சொல்றதுனால மோட்சம் கிடைக்கணும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுறேன். அஷ்டமா சித்திகளுக்கு தயவு செய்து நலங்கிடாது, எந்த பெரியவாலும் அஷ்டமா சித்திகள் பண்ணவே இல்லை. சங்கரவரோ, ராமானுஜரோ, மத்வரோ, சைத்தன்ய மகாபிரபு அஷ்டமா சித்திகளுக்கு ஒரு நாளும் பிராதாமியம் கொடுக்கல. அஷ்டமா சித்திகள் வந்துட்டாங்க, பக்தி இருந்ததாவது பக்தி இருக்கிறவாளுக்கு அஷ்டமா சித்திகள் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் பரமாத்மா பொருட்கள் ஒப்படைச்சவாளுக்கு ஒவ்வொரு காலையிலையும் ஜனங்களை மயக்க வைக்க வேண்டியதான ஒரு சித்து விளையாட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சந்தர்ப்பத்தை துக்காராமனுக்கு ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி நிறைய மகிழ்ச்சி இருந்த இந்த விஷயங்களை சொல்லுவார். அழகா அவர் பாட்டுக்கு வந்தார், நான் பெரிய யோகி, ஹட யோகமெல்லாம் பண்ணியிருக்கேன், சரி என்ன பண்ணுவேன், நான் நதியில் இங்கேருந்து அங்கே ஜலத்தை நான் நடந்து போயிட்டு வருவேன், வாய்க்கு அவங்க பார்க்கலான்ட்டான். உடனே அவர் அழகாக ஜலத்தின இந்த கரையிலேருந்து அந்த கரை தண்ணி மேலே நடந்து போய் வந்துட்டார். உடனே சுகாதாரம் பார்த்தா, ஆஹா பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருக்கணும், ஓட
அவனை கூப்பிட்டா ஒரு நாலு நாள் பணத்தை கொடுத்தா நான் கடைக்கு ஐஸ்வர்யம் வீட்டுக்கு பக்கம் வாங்கினான் ஐஸ்வர்யம் வீட்டுக்கு பக்கம் ஐஸ்வர்யம் வந்தான் உடனே நான் விளையாடினான் நீ நடந்து போயிட்டு வந்தீரே அவன் என்ன பண்ணி அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லை அவ்வளோ அழகாக யோகத்தில் நல்லா நின்று நடந்து போயிட்டு வந்தேன் போச்ச நீங்கள் நேரம் நான் நாலு நாள் கொடுத்தேன் படகளை ஏறி உட்காந்தேன் சுழம்பா மாற்றங்களை பசங்க பண்ணிட்டு வந்தேன் ஒன்றா அவரை ஒரு யோகா சுற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையானு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லுங்க சில இடங்களில் ராசிக்கு வரணும்னு சொன்னோம் தானே கிடைக்கிறது நிறைய பெரியவர்கள் அந்த மாதிரி நிரூபணம் பண்ணுறாரு அஷ்டமா சித்திகள்னால ஒரு சுகம் இல்லை ஞானேஸ்வரனுடைய தங்கக்கால முக்தா பாரு அவள் நிரூபணம் பண்ண சார்க தேவன் ஒரு பெரிய சித்தர் ஒவ்வொரு நாளும் வாத்து வாசலை பார்த்தா புனமாக கொண்டு வந்து போட்டிருந்தான் அவருக்கு ஒரு மந்திரம் தெரியும் சித்தி அடைஞ்சிருக்காரு திறந்தவாளெல்லாம் எழுப்பிட்டே இருந்தார் யாராவது ஜனதாசன் வாக்கு வாசல் கொடுத்து கொண்டுருவா பெரிய எழுப்பிட்டுருவார் இப்படியே நடந்து பல வருஷங்கள் அவர் யோகிவார் அதனால நாலு ஐந்து வருஷங்கள் மேலே வாழ்ந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி வாத்து வாசல நிறைய பணங்களாக போட்டு ரொம்ப அகமாக வந்துருக்கு ஆகா நான் மர்ம தேவனை கூட ஜெயிக்கக்கூடிய பலம் முடியும் நான் தான் சிருஷ்டி கர்த்தான்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது அந்த சமயத்தில் ஞானேஸ்வருடைய தங்க அந்த பக்கம் வந்தேன் என்னமோ சொல்ல அவள் பாடினோ எல்லாம் தூங்கிட்டு கடவுள் அவள் அவங்க காலை எது யோசிச்சுட்டு அது பாடி போயிடுச்சு எல்லாரும் எழுந்து உட்காந்துட்டான் இவர் ரெண்டு அவர்கள் தபசெல்லாம் பண்ணி முடிச்சு ஒவ்வொரு நாளும் தியானம் எல்லாம் பண்ணுவார் சக்தி வேணும் சித்த விளையாட்டில் ஒரு சித்த விளையாட்டு பண்ணியாச்சுன்னா திரும்ப அடுத்த மாதிரி அதை பண்ணணும்னா சக்தி வேணும் நூறுரூவா செலவு பண்ணியாச்சுன்னா சம்பாதிச்சா திரும்ப அடுத்த நூறுரூவா செலவு பண்ண முடியும் அந்த மாதிரி வேலை தான் சித்த விளையாட்டு உடனே ஒரு வெளில வந்து பார்த்தா யாரும் இல்லை எல்லாம் எழுந்து அழகாக ஆடி இருக்கா இவர் ஒன்றும் முடியும் என்ன ஆச்சு நான் உடனே முக்தாபாய் தான் அப்படி பண்ணி போனான் என்ன சொல்லி கேட்டா விட்டல் விட்டல்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் தெரியும் விட்டலுக்கும் சொல்லி போயிட்டு அது பாடி விட்டல் நாம சங்கீர்த்தம் விட்ட சஞ்சீவனி மந்திரம்னு தெரியவா சொல்றான் அந்த மாதிரி எழுந்துட்டா சும்மா அகம்மா முடிச்சு ஆடாத அறி நினைச்சா நீயே காலி முழுக்க அடக்கி கிடந்து சித்த விளையாட்டு சுத்தம் இல்லை பக்தி 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 இவருக்கு திவ்ய திருஷ்டி வந்து அதனால பாசுகிற அம்பரீஷ் சக்கரவர்த்தி அவன் வரத்துக்கு முன்னாடியே இப்படி பாரணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு உடனே சடா மூடி உடனே பிள்ளைங்க நான் ஓங்கி அடிச்சான் நீ துஷ்டன் மகா பாவி அதிதி சத்காரம் பண்ணா அதிதியை கேவலப்படுத்திட்டு இதுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இனிமேல் வரக்கூடிய ராசர்கள் ஒழுங்கா இருப்பான்னு சடாமுடி எடுத்து அடிக்க அதுலேயே ஒரு பேய் கிளம்பிட்டு பிரம்மாண்டமா உடனே அவர் சிரிச்சார் பாத்தியா என் தப்ப பலத்தை அப்படின்னு சிரிச்சார் அம்பரீஷ் நான் பொழுது கையில கூப்பிட்டு நாராயணாராயணாராயணாராயணன் அசரல் அசரல ஆக்கிறது என்ன ஆயிடுவதாக்க 50 வருஷமா 60 வருஷமா 100 வருஷம் இதனால ஒன்று வாழ சக்தியில் ஒன்று எப்படி வாழ போகிறோம் பார்க்கலாமே இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நான் மரணம் சம்பவிக்கும் பகவான் இருக்கான்னு ஒரு தெய்வமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போகலாம் பயந்து 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 தோத்து போகிறத காரணம் பகவான் இருக்கா நடக்கிறது நடக்கட்டும் தெய்வ தோட்ட துண்டு வரைப்போன்னு போயிட்டே இருக்கிறான் பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கோம்னா ஒன்றும் சரிபட்டு நடவே வராது அறி இருக்கான் நடத்துவான் பகவானுக்கு எல்லாம் தெரியும் சர்வசக்தன் அப்படின்னு தைரியமா இருக்கணும் அந்த மாதிரி அவ்வாடுக்கு தைரியமா இருந்தா பக்கத்துல சக்கரதாவ இருந்தார் பார்த்த கோபம் வந்து கிளம்பி இவன் ஒண்ணுமே சொல்லுவோம் இவன் ஒண்ணுமே கேட்கவும் இல்லை பகவானை காப்பாத்துன்னு கூட கேட்கல தேவருடைய அபயம் குரு பிரபோ அப்படின்னு ஒண்ணுமே கேட்கல சக்கரதாவோட தானா கிளம்பிட்டார் கோபம் வந்து ஹரியோட இருக்காரணும் இவருக்கும் பக்த வாசல்யம் இருந்தார் கிளம்பிட்டார் முதல்ல பூதத்தை எரிச்சார் துர்வாசரை பார்த்தா அது இங்க சக்கரத்தால வந்தார் என்ன பூதத்தை எரிச்சாரு பார்த்தா இவரை தொடர்த்துக்க ஆரம்பிச்சுட்டார் ஆஹா தெரியாம சம்பந்தம் இல்லாத ஒரு விளையாடிட்டு போலருக்கு இந்த இடத்துல போய் நம்ம தப்பா போறத காலையில தப்பா போச்சு இவனை ஏதோ கூட ஏதாவது சொல்லுவான் அடி காலில் விழுவான்னு பார்த்தா இவன் பாடு கேமேனு கையை கூப்பிட்டு பகவான் நாம சங்கீர்த்து ஜெபிச்சிருந்துட்டான் இங்கெல்லாம் சக்கரத்தாளர் துறத்துற நல்லா பக்கத்தில் வந்தார் ஓட ஆரம்பிச்சார் பார்க்கலாம் ஓடி 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 தப்பிக்கலாம் அவர் தப்பிச்சா யாருமே தெரியும் முடியாது காலஸ்வரூபியாச்சு ஹரி துரத்துறது எல்லா லோகத்திலும் ஓடுறா இந்திரன் சந்திரன் பிரம்மா இருக்கணும் அத்தனை பேர் சொல்லிட்டார் நாங்கெல்லாம் ஹரிக்கு வசப்பட்டவர்கள் உனக்கு இடம் கொடுத்தா எங்கதிலையும் போய் முதல்ல கலந்து போன்றோம் உனக்கு இடம் கொடுத்து போய் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் முதல்ல கலந்துவோம் நாங்கள்லாம் அசக்தர்கள் நாங்கள்லாம் சிக்கி சிக்கி சம்பாவம் எல்லாம் பண்ணுறோம் ஹரியுடைய பிரேரணையால ஹரி சங்கல்பத்தினால எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பலம் கிடையாது அசக்தர் சொல்லிட்டார் உடனே அது பாடி அழகா பார்த்தா தொடர்ந்து தொடர்ந்து கடைசியில் வைகுண்ட லோகம் ஓடினா ஹரியுடைய சரண கமலங்களை வந்தா அப்பொழுது கூட சக்கரத்தை அடங்குற மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தார் அவ்வளவுதான் அவரோட அடங்கவே இல்லை பகவான் பார்த்தா
என்னாச்சு விஷயத்தெல்லாம் சொன்னான். சுச்சோ தப்பான இடத்துல வந்து கேளு, அகம் பக்த பராதீன, பக்த பராதீன என்ன போய் நம்பி வந்திருக்காரு. பக்தாளுக்காக என்ன வேணா நான் பண்ணுவேன், எந்த காரணத்தை கொண்டும் பக்தாளை விட்டு கொடுக்கவே அச்சுதன்னு அந்த பகவான் கொடுத்தான். தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன் தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அச்சுதன். அச்சுதாமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை சொல்லும். அந்த மாதிரி அகம் பக்த பராதீன, பக்த பராதீனன், அஸ்வதந்திரன், சுதந்திரன் இல்ல, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான் சுதந்திர புருஷன், சத்தியமா நானும் கட்டுப்பட்டவன் தான் பக்தாளுக்கு. அஸ்வதந்திர இவ திஜ, பிராமணரே திஜன்னு சொல்லுவார், பிராமணர் சக்திய வைஷ்யர். இருபிறப்பு, அம்மாவுடைய கர்ப்பத்தில் ஒரு பிறப்பு, திரும்ப யஜ்யோபகீத தாரமானவங்க ரெண்டாவது. அதனால திஜர்கள் இவாளெல்லாம் சொல்லுவாங்க, இருபிறப்பாளர்கள் தமிழ் பேசுகிறார்கள். அந்த மாதிரியே திஜரே நான் பக்த பராதீனன், அஸ்வதந்திரம் சுதந்திரமே எனக்கு கிடையாது, நான் பக்தாளுக்கு வசப்பட்டவன், பக்தை பக்தஜனப்பிரிய, நான் பக்தஜனங்களுக்கு வசப்பட்டவன். சாதுபிகிரஸ்த ஹிருதய, சாதுக்களால் அபகரிக்கப்பட்ட ஹிருதயம் எனக்கு, எனக்கிட்ட என் ஹிருதயமே கிடையாது, தெரியுமோ அவ வாங்கி வச்சிருந்திருக்கா. அதனால என் பக்தனுக்கு ஒரு கஷ்டம் மாறி அப்படின்னு நான் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் விடுவேன், என் பக்தனை விட மாட்டேன், லக்ஷ்மியையும் விடுவேன், என் அதிரூப சௌந்தரிய அழகையும் விடுவேன், என்னையே கூட விட்டு கொடுத்தேன், பக்தரை மட்டும் விடவே மாட்டேன், இங்கேயே போய் விடுங்க. பக்தர்கள் என்னுடைய இதயம், நான் பக்தருடைய ஆத்மை, ஞானி தூ ஆத்மை ரமேனத்தம், அதே மாதிரி சொல்றான். சாதுனாம் ஹிருதயம் தூ அகம், அவருடைய ஹிருதயம் நான் தான், சாதுக்குடைய ஹிருதயம்னால தான் என் ஹிருதயம் அவர்கள் தான். அதனால அவன் காலத்தில் விழுங்கோ அவன் கிரவன்னா அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரயோசனம் இல்லைன்னுட்டான். உடனே திரும்ப பூலோகத்துக்கு ஓடி வந்த அம்பரீஷன் கால் பக்கத்தில் வர வந்த அம்பரீஷன் வேண்டாம், தயவு செய்து மன்னிச்சு, நீ எப்படிலாம் பண்ணப்படாதுனாலும் அதான் நீசன், உங்களுக்கு ஒரு சிரமம் வந்துட்டேன் துக்கப்பட்டுருக்கான் அழுதுட்டுருக்கான் அம்பரீஷன். ஆஹா நான் பக்தன், பாத்தேவா சுக்கரம் சக்கரத்தாழ்வா தொடத்திட்டு போயிருக்கா அப்படின்னா சொல்லலையா. ஸோ நம்ம காரணம் கொண்டு ரிஷிக்கொழுது கஷ்டம் வந்துட்டே ஒரு வருஷம் ஆகுது, ஒருவா சுக்கரம் இல்லை, அது வரைக்கும் சாப்பிடாம காத்துட்டு கிடக்கணும், அம்பரீஷ சிக்காவது காத்துட்டு கிடக்கலாம். சோ அவர்களுக்கு துக்கம் வந்துடுதே, அவ ஸ்தோத்திரம் பண்ணணும், சுரசர சக்கரத்தாழ்வார் பார்த்து அவன் அதிகமாக இருந்த மகாதீஸ்வரர் சிவசமாஷ்டம், ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம், ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன் ஆச்சரியமா நிகம சத்தர்ம தர்சன அனுபவிச்சுக்கலாம். சொல்லும்போது அவர்கள் பாம்பி நிஜமாக தெரியும், பார்த்துடலாம் என் வாழ்க்கை ஆச்சரியம் அதி விசேஷம், லதுஷ்கர்ம தர்சன கொஞ்சம் அத்த விசேஷம் அதி விசேஷம் அழகுணஸ்தோம பூஷண ஆனந்தமா கொண்டாடுவான். இவன் அழகா அவளை அழகா பேசினான், சக்கரதாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப சமதாரணனை கொடுத்த சரிடா உனக்காக அவங்களே பேசுறான். குருவாச கண்கள்ல ஆனந்த வாசப்பா பக்தாவின் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதோ எங்களை மாதிரி தபஸ்விகள் ரிஷிகள் ஞானிகள் அப்படிதான் நினைச்சேன், உங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்வயபலம் இல்லை பகவத் பலம், பகவத் பலத்துக்கு முன்னாடி யாருமே அபச்சாரம் பண்ணக்கூடாது, பாகவத் அபச்சாரம் பண்ணா என்ன கதின்னு அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய உபாக்கியானத்துல நிரூபணமாகிறதுனா எல்லா பிரிவாளுமே பேசுறாங்க. அதனால மனதும் பாகவத அபச்சாரம் பண்ணவே கூடாது. ஒரு வருஷம் காத்துன்னு இருந்தான், வந்த பிறகு இவருக்கு சிரமம் நீங்கிற பிறகுதான் அவருக்கு அழகாக ஆகாரம்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு இவன் அற்புதமா அந்த துவாதசியுடைய ஆகாரம் ஸ்வீகரிச்சான். ரீஷன் பாகவதத்த அதி விசேஷமாக்கான கிடக்கிற சரித்திரம் அம்பரீஷ சரித்திரம், ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லுங்கிற வார்த்தையாதி புஷ்யந்தம் சதம் மல தேவயானி ஹரிச்சந்திர சரித்திரம் பகீரதன்.
எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு சொல்லாம போறதா ஒரு பாக்கிறவங்க முடிய மாட்டேங்குது. ராமன் தான் பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். என்னடா எதை தொட்டாலும் இந்த ராமனுடன் வந்து நின்றுவார். எதை தொட்டாலும் திருப்பாக முழுக்க 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 கிருஷ்ண விஷ்ணு. அதுல பார்த்தா சினத்தினா தென்னிலங்கை கோமாலை சற்றம் மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்கிறவாய். அந்த பாசனத்துக்கு பெரியவா வியாக்கியானத்தை படிக்கணும். கிருஷ்ண பக்தா அதோட உயிரியே விட்டுருவார். அப்படி இருக்கார் ராமன் தான் மனத்திற்கியோ நிரூபணம் பண்றார். ராமனை மிஞ்சி கிடையாது. சினத்தினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான். எல்லா பெரியவாள் இந்த ஒரு குழப்பத்தை கூட ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டேங்குது. அவ பாட்டு குழம்பிட்டு போயிட்டா. அவர் பாட்டு அழகா தொண்டு எல்லா பாசமும் சொல்லிட்டே வந்தா. அடுத்த பாசனம் விட்டால் அதுக்கு அடுத்த பாசனத்தை மற்ற போதே மதியிலாமல் ஒருவனன்றுணரமாட்டீர் மற்ற மேலன்றீர் அவனல்லால் தெய்வம் இல்லை. ஆஹா ராமனத்தான் சொன்ன கடைசியில் சொல்றான் கத்திரம் மெய்த்த எந்தை கலைகளை பணி நின்று கிருஷ்ணன் தான் வரையான் தெய்வமே நின்று நம்ம கற்பாரி ராமபிரான் எல்லாம் மற்றும் கற்பதோ அப்படின்னு அடுத்த பாசம் கேட்பா கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பதோ போச்சு. ராமனா கிருஷ்ணா சண்டை இருக்க முடியவே முடியாது. பெரியவாசன ராமன் சிரேஷ்டம் தான். ஏன்னு கேட்டா இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு லீலை எல்லாம் பண்ணி இப்ப துவாபரிசத்தை வந்து இவ்வளவு பரிசிரமப்பட்டு ஒரு லீலை எல்லாம் பண்ணி தான் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நிரூபணம் பண்ணி பகவத்கீதை எல்லாம் சொல்லிட்டு போனாலும் ராமா ராமா ராமான்னு சொல்றது ஒரு கூட்டம் இருக்கே. புது வெள்ளம் வந்தவர்கள் கூட அந்த பழைய வெள்ளத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அந்த பழைய வெள்ளம் எவ்வளவு பலமா இருக்கு. அதனால ராமன் விசேஷம்னு பெரிய வியாக்கியானம். அதையும் பராசரப்பட்ட வியாக்கியானம் கேட்கணும். சிரேஷ்டமான நாம ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம் எந்த இடத்துல விட்டு மாட்டோம். யார வேணா பாருங்க எந்த விஷயம் எழுங்கும். ராமனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சக்கரவர்த்தி திருமணம் நிஜமாவே உலகத்துல அத்தனை வெரைட்டி ராமாயணம் தான் இருக்கு. அவ்வளவு வெரைட்டியே கிடையாது. அசாமின்னு ஒரு ராமாயணம் இருக்கு, மலேசியாவில் அங்க ஒரு ராமாயணம் இருக்கு, தாய்லாந்து ஒரு ராமாயணம் இருக்கு, லங்கையில் ஒரு ராமாயணம் இருக்கு, ஜெயின ராமாயணம் அதுவே ஒன்று இருக்கு, அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், துளசி ராமாயணம், கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், நிறைய ராமாயணம் இருக்கு. எத்தனை ராமாயணம் நமக்கு தெரியாது. கிருஷ்ண கர்ணாமிரதம் மாதிரியே ராம கர்ணாமிரதம் வேற ஒன்று இருக்கு. குலசேகர திருநாபுரி ஆச்சுன்னா நிச்சயமா ராமகுலம் நன்னாவே தெரிஞ்சு. இது இல்லாமல் பெரிய வாசகங்களை பாசுரப்படி ராமாயணம் அது ஒரு தனி கதை. இது இல்லாமல் ரகுவீர கத்தியம் அதே ராமாயணத்தை எழுதிருக்கார். ஜெய ஜெய மகாவீர மகாவீர கௌரே அவ்வளவு ஒரு ராமன். ஏன் இந்த ராமனுக்கு இத்தனை ஏற்றம்னா சரணாகதிய லோகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். சரணாகத ரட்சகன் சரணாகதின்னு ஒன்று அவன் சொல்லலைன்னா நிஜமாவே நம்மளும் பதாரபாடுதான். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம நன்னா தான் இருக்கு. அடுத்து இந்த கலந்தாலும் பிரயோஜனம் தரக்கூடியது சரணாகதி பிரபத்தி ஒன்றுதான். பிரபத்திக்கு தர லட்சணமும் வேண்டாம். நா அசக்தன் நா முட்டாள் நீ சர்வஜன் நீ சர்வசக்தன் விழுந்துட்டேன் காப்பாத்து கல்வர்தான். சரணாகதியை நிரூபணம் பண்ணக்கூடியவன் தான் ரெண்டு அத்தியாயம் சொல்றாரு. ஆனா ஏக்க ஸ்லோகிராம ரொம்ப விசேஷமா காண கிடைக்கல. அத்த விசேஷம் இந்த ராமன் வாணிக்க செய்கின்றவன் தான். அவ்வளவு அழகு மனத்து கிணியானை மனது இனியவனா. ஏன்னா ராமபக்தியில கஷ்டமே கிடையாது. அவர் ஏக பக்தி வருதான். ராமனுக்கு ஒரு பிரேம யாருக்குமாரு ஒன்னும் தாசி வெடி சக்தி வெடி வாசல்யம். இந்த பிரேம விஷயத்துக்கு ராமனுக்கு சம்பந்தமே இல்லை. ஏக பக்தி விரதம் பித்ருவாக்கிய பரிபாலனம் இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது ரங்கனையே ஆராதனம் பண்ண அவனால ஒரு ஏற்றம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அண்ணா கவனிச்சு பார்த்தோம்னா சுவாமி பெரியவாசன வியாக்கியானம் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா திருப்பாவை எல்லா இடங்களிலும் கொட்டேஷன் எங்கேயிருந்து பார்த்தா ராமாயணத்தை சொல்லி 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 திருப்பாவை எழுதிட்டு போவார். எங்கேயாவது ஒரு பாகவதமே வரவே வராது. யாரோ பின்னாடி வந்த சில பேர் கூட பாகவதம் சொல்லி தொட்டு ஒரு வியாக்கியம். பெரியவாசன்களை எதை தொட்டாலும் தொட்டதுக்கெல்லாம் ராமாயணம் 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 ராமாயணம்
என்றா அவ்வளவு சிரேஷ்டம். சரணாகதி கிரந்தம் சிறை சென்றவள் ஏற்றம். தாயாருடைய காருண்யம் எம்பெருமான் மனுஷரூபத்தில் வந்து பண்ண லீலைகள். தச வர்ஷ சகசிராணி தச வர்ஷ சதானி ச ஆத்மானம் மானுஷம் லோகே அப்படின்னு கிடக்கிறானே, இறங்கி வந்தானே. இறங்கி வந்தது மட்டும் இல்லாமல் வானர கூட்டம், அடி ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டமாக இருந்தது. இது பெரிய வைதிகார கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இந்த வானர கூட்டம். அதை கொண்டு அந்த ஒரு பிரிட்ஜர் கட்டி தன் அட்டகாசம் படாத பாடு. கொஞ்சமாக கொஞ்சமாக ராமன மாதிரி யார் பாடு வச்சிருக்காங்க? நாளைக்கு காதால பட்டாபிஷேகம் சரிப்பா. ஆனால் இவரையும் எல்லாம் பிளான் பண்ணி மாட்டேன். கடைசியில் படி யாருக்கு போச்சுன்னா கூலிக்கும் கைங்க. பெரியவா சொல்கிறார், பெரியவா சொல்கிறாங்க சொல்லும்போது சொல்கிறார், தனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், கூலி இல்லை, கைகை இல்லை, தசர சக்கரவர்த்தி இல்லை, நம்ம ரங்கராஜன் தான். ஏன் நான் ராமனே தொழுது வருவாராச்சு இந்த கைகை வரம் கேட்குற பேர் வழின்னு சொல்லிட்டு ராத்திரி தசரம் அந்த பாடு விழுந்துருக்க சமயத்தில் இந்த ராமன் நம்மளை அழக சீதா பிராட்டியோட ரங்கநாதன் அடையாளு கர்ப்ப கிரந்த படுத்துருக்கான் விஸ்வாவுக்குள்ள தனமாச்சன் எம்பெருமான் ரங்கநாதன் அத்தனை சிரேஷ்டமாக அந்த பூஜைகளை படுத்துட்டு இருக்கான். அவ்வளோ விசேஷமாக பெரியவா வியாக்கியானம் பண்ண பெரியவா சொல்ல வியாக்கியானம். அப்போ விதவிதமாக அழகாக பிரதட்சணம் பண்ணுறாரா ராமன் கூட சீதாவளி கையை பிடிச்சிருந்து. அது பெரியவாசனுடைய வியாக்கியானம் சொல்கிறார், ஒரு சுழல் இருக்கிற ஆற்றில் இறங்குறான்னா யாரோ ஒருத்தர் கையையோ கோலையோ பிடிச்சிருந்து இறங்குறா போல ரங்கனுடைய அழகுன்ற வெள்ளத்தில் தான் மாட்டின்றோமோன்னு ராமனுக்கு பயமா அதனால சீதையின் கையை பிடிச்சிட்டு இறங்கினான். இப்படிதான் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அப்படியே பிரதட்சிணம் வரும்பொழுது ரங்கன் இடத்துல ராமன் ஆட்டம் பண்ணான், பிரபோ நாளைக்கு பிடிஞ்ச உடனே வசிஷ்டர் தலையை கீழத்தை கவிழ்த்து வச்சுடுவா, ராவண வேட்டை ஆட வேண்டாமோ அப்படின்ட்டான். ரங்கனுக்கும் ராமனுக்கும் நடந்த ஒரு சம்வாதம் அப்படின்னு சொல்றான். ராமன் ரொம்ப பெருசு, ராமகிருஷ்ணன் சொல்லணுங்கிறதுக்காக அற்புதமான ரகசிய விஷயத்த சொல்றான். அப்ப அவ்வளவழகா இந்த ரங்கனை பார்த்து பகவான் சொன்னான், ராமன் ராமனே தொழுத ஒரு ரங்கனால பெரிய பெருமாள், பெருமாளே தொழுத ஒரு பெருமாள். உடனே ரங்கன் சிரிச்சா, நான் என்னப்பா பண்ண முடியும், நானே அர்ச்சாவதார மூர்த்தி, ஏதோ அர்ச்சகர் பண்ற நிவேதனத்தையும் அவர் போடுற வஸ்திரத்தையும் அவர் போடுற மாலை நம்பி ஏன் காலம் ஓடிந்து கிடக்கிறது, என்ன போய் இப்படி பிடிக்கிறேடா அப்படின்ட்டா. உடனே ராமன் சிரிச்சா, உன்னால முடியாதா, நீ சர்வலோக ரட்சகனாச்சே சர்வலோக சரண்யனாச்சே, நீ உன்னுடைய கிருபைதானே நான் கூட பிறந்தேன், அப்பா சொல்லிட்டே இருப்பா ரங்க பிரசாதம் தான் நீ சொல்லியிருக்கா, உன்னிடத்த தபசு பண்ணிதான் தபசு பண்ணிதான் நான் கிடைச்சேன். பட்டாபிஷேகம் நிறுத்தணும், உடனே ரங்கன் சரி இவ்வளவு தூரம் பிரார்த்திக்கிற பன்றேன்னு ராமன் பகவான் ஸ்வயம் மனுஷனா வந்தாலும் அவனுக்கும் கதி அர்ச்சாவதார மூர்த்தி தான். ஏ ராமுயர் விட்டு காக்கை பின் ஓடுவரோ திருமதி மனம் சொல்ற மாதிரி உனக்கு வேற கதி இல்லை, கதி தான் அர்ச்சாவதார மூர்த்தி ஒன்று தான் நமக்கு சாஸ்வதமான பலம், வேற பலம் இந்த கலியுகத்தில். அந்த சமயத்துல இந்த மாதிரி ரங்கனும் ராமனும் பேசிட்டு இருக்க சமயத்துல கைகேயும் தசரதும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்திதியில தசரதன் பார்த்தாரன் கைகேயி காலையே விழுந்துட்டான், காலை முடிச்சுட்டான். அம்மா என்ன வேணாலும் காட்டுக்கு போச்சு நான் போயிடுறேன், ராமன் இருக்கட்ட வண்டி போடாத, உனக்கு வேணாம் பிள்ளைக்கு பலனுக்கு வேணாம் ராஜ்ய பட்டாபிஷம் பண்ணி வச்சுடுறேன், ராமன் மட்டும் காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் நீ குழந்தைன்னு இவன் கெஞ்சுற சமயத்தை கொஞ்சம் கைகேயி மனசு அப்படி இறங்கித்தான். அச்சோச்சோ இவ்வளோ சக்கரவர்த்தி கடந்த வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அந்த தசரதரே காலில் விழுந்துட்டாரே இவள் மனசு இறங்கறதான். அந்த சமயத்துல ராமன் ரங்கனுடைய காலை குடிச்சுட்டான், என்ன வந்தீங்களோ ஏற்று எனக்கு தெரியாது, எங்கேயாவது ஏதான ஏழாவது வந்துடப்படாது, தயவு செய்து எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும். ரங்கனுடைய காலை ராமன் பிடிச்சதுனால கைகேயி காலை தசரதன் பிடிச்சு செல்லுபடி ஆகலேன்னு தெரியாது. உடனே ரங்கன் ரொம்ப தீர்க்க ஆலோசனை பண்ணி இந்த கூலியை செலக்ட் பண்ணாங்க. அவளை அழகா ஏண்டா கூலியை செலக்ட் பண்ணார்னா அவள் எந்த தேசம்னு தெரியல. வியாக்கியானம் சொல்ற தீவா ஏன்னா ஒரு தேசம்தான் அவளுடைய குணத்தையும் வாழ்க்கையையும் மனசையும் அவளுடையதான் நெறிமுறைகளையும் நிரூபணம் பண்றது. ஒரு அயோத்தியில பிறந்திருந்தா ராமனுக்கு எதிர்க்க நிப்பாளா, எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா கையெழுத்த வந்து சேர்ந்து துவச்சுட்டா
அதனால இவளை சுலபமா மயக்கலாம்னு சொல்லி மூளையை வச்சுட்டு ரங்கன் காரியத்தை சாதிச்சதாக பெரியவாச்சான் பாகிஸ்தான்கார மாதிரி நம்மளுக்கு தேவையான கடந்தாலும் திரும்ப 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 வராங்க. இந்த தேசத்திற்கு அடிக்கணும்னு தோணலையே. சரி நம்ம பாட்டு பொறுமையா இருக்கணும், சமாதானம் சமாதானமே. இதுதான் இந்த தேசத்துடைய பாரம்பரியம், பலம், அவ்வளவு அழகான கலாச்சாரம், பண்பா. அந்த மாதிரி இந்த ராம ரங்கனத்தை பிரார்த்திச்சிருந்துதான் அதிவிசேஷமா ஆச்சரியமா அற்புதமா 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு ஜோர வனவாசம் பண்றேன். எல்லாரும் கையே சுத்துவோம். நிஜமாக பகு உத்தமமான பக்தை யாருன்னா கைகேதான். எல்லாரும் கைகையை தப்பாவே நினைச்சுட்டு இருக்கோம். நன்னா கவனிச்சு பாருங்க, இத்தனை பேர் சாபம் கொடுக்குறா, அத்தனை பேர் திட்டா. ஆனா ராமனுடைய பட்டாபிஷத்தை கண்டுபிடிக்க பார்த்ததே அப்படின்னா அவளுக்கு நன்னா தெரியும் ராமன் காட்டுக்கு போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அதனால தந்தையில கெடுத்துண்டாவது ராமனுடைய கைங்கரியத்தை பண்ணணும்னு ஒரு பக்தி. நம்ம எல்லாம் பக்தி பண்றது பேர் சம்பாதிக்கிறது. பக்தி பண்ணது அத்தனை பேர் நம்ம தூஷணம் பண்ணணும். ராமன் முகக்கணம்னு ஒரு கைங்கரியம் பண்ணணும். அதனால தசரதன் கூட அனுபவிக்க முடியல. ராம பட்டாபிஷேகத்தை இவன் அனுபவிச்சான். கேட்டதான் கேட்டான், பர்மனண்டா காப்பாற்றணும் கேட்கப்படாத. 14 வருஷம் கணக்கு அவருக்கு இருக்கும். 14 வருஷத்தை ராமன் எல்லாம் முடிஞ்சு பகவான் தாயாரோட சசங்கம் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறான். அதனால வயிற்று வாழ்க்கணும்னு அனுப்பினதாகத்தான் பிரியவாதி ராஜ்யம். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். எல்லாத்தையும் விட்டு ஏ ராமான கதியில் வந்து விழுந்த உடனே சக்கிரு தேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி ஏ தந்திரதம் மன யார் சொன்னார். ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லி ஆச்சிருந்தால அவனுக்கு சகல விதமான பூதங்களும் அபயம் அளிக்கிறேன். இது என்னுடைய ரதம். விபீஷணனுக்கு வந்த உடனே ராஜ்ய பட்டாபிஷம் கொடுத்தான். இவனுக்கே பட்டாபிஷம் தொடர்பு நிற்கிறது. கருணாசாகர் மனத்திற்கு நீ பாடவும் அத்தனை சிரேஷ்டமாக சகசரநாமம் கூட ஜபிக்க முடியல. கேரோபாயுணான் இவ கேட்க உடனே அவன் என்ன சொல்லிட்டார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. 3 ராமா சொன்னா சகசரநாமத்துக்கு சமானம் தீனு சொல்லிட்டான். சிரேஷ்டம் ராமன், அதிவிசேஷமானவன், ஆச்சரியமான, அதி அற்புதமானவன். ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 ராட்சசர்களும் தனி ஒருத்தனான் நின்று ஜோரா யுத்தம் பண்ணான் எம்பெருமான். நான் நினைச்சேன்னா ஒரு சந்த உலகத்தையே புரட்டி போட்டுடுவேன்னு சொன்னானாச்சு ராமச்சந்திரமூர்த்தி. தோல் கண்டா தோளே கண்டா தொழிலாள் கமல அன்ன தாள் கண்டா தாளே கண்டா தடக்கை கண்டாறு மத்தே வாழ்வண்ட கண்ணா யாரே வடிவினை முடிய கண்டா ராம அழகை யாரால் வர்ணிக்க முடியும். வடுவூர் ராம தாத்தாலே மனசுமோ கண்டாச்சு. அர்ச்சாவதாரமூர்த்தி ராமனே இந்த பாடுபடுத்துறானா பிரத்யகதை என்ன பாடுபடுத்திருப்பான். அவ்வளவு சமத்து சூர்படகை கேட்டால் கூட சத்தியத்தை பேசும்படியான ஒரு சமத்து. யார் நீ? நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை தசரதன். அவரு பிள்ளை நானு மூத்த பிள்ளை காட்டுக்கு வந்திருக்கோம். என் தம்பி இத்தனையே ரத்மாரீசன் அடிக்கிறது இஸ்லாமித்த தியாக சம்ரக்ஷணம். கால் வண்ணம் அங்கே கண்டேன் நம்பரகாசர். இதெல்லாம் அர்த்தமே ஏதோ சினிமா பசங்க நடிச்சுருக்கோம். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன். கம்பனுடைய வார்த்தை விஸ்வாமித்ரர் ராமன் வந்து அகலிகைக்கு சாவரி மோசனை கொடுத்தவனே, அப்பா மை வண்ணத்து அரக்கி போலி மழை வண்ணத்து அன்னரே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன். அங்க உன்னுடைய கை குஜபலத்தை பார்த்துட்டேன், இதனுடைய திருவடி துணி பலத்தை பார்த்துட்டேன். ஏ ராமன் கொஞ்சும்படியான ஒரு ராமா 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 ராமான் காசிலே ரக்கரவாளுக்கு முக்கினா சிவபெருமான் கூட அவ காதல் போய் ராமா ராமா ராமன் ராமதாரகத்தை உபதேசம் பண்ணும்படியான ஒரு ராமன். சதகோடி ஸ்லோகம் இருந்தது ராமன், 100 கோடி ஸ்லோகம். பிரம்ம ஆனந்தமா அவரே பிரவசனம் பண்ணிருந்தார். அந்த பிரம்ம சபையில ஒரு சந்தர்ப்பத்துல வைகுண்டத்து இருக்கவெல்லாம் வந்துட்டா, ஆச்சரியமா கைலாசத்திற்கு இருந்தவா வந்தா, பிரம்மலோகத்திற்கவெல்லாம் உட்காந்து பிரவசனம் எல்லாம் வந்தா. அத்தனை பேர் மனசு உருகி போயிட்டா, ஆஹ் நல்லா இருக்கே கணத்தான் குடும்பங்களை நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறோம்னு இருக்கிறோம் ஒரு கிரந்தம் எல்லாரும் கேட்கறேன். சரின்னு சொல்லிட்டு 3 பங்கா போடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் பங்கு போடணும்னு முடிவு பண்ணான். கடத்தில சிவன் மாசம் நான் பங்கு போடுறேன்னுட்டான். 100 கோடி ஸ்லோகத்தை அழகாக பங்கு போட முதல்ல ஜோரா 33 கோடியா போடலாம் பிடிக்கிறார். மீதி 1 கோடி மிச்சம், அது 33 லட்சமா பிடிக்கிறார். மீதி 1 லட்சம் மிச்சம்.
அதுல 33,000 விற்கிற, அது 1,000 வச்சு, அதுல திரும்பி 3,300 விற்கிற, இப்படி பிரிச்சுட்டே வரும்போது கடைசியில மொத்த சோரம் மிஞ்சு போயிடும். என்ன பண்றது, அதையும் பிரிக்கணும்னு சொல்லலாம். எல்லாம் அதுல பார்த்தா 32 அக்ஷரம் இருக்கு, காவலி 10 அக்ஷரம் பிரிச்சாச்சு. இது 2 அக்ஷரம் மிஞ்சு போயிடும். உடனே பார்த்தா 2 அக்ஷரம் யாரு கொடுக்கறது, பிரம்மதேவர்களுடைய சபை கொடுக்கறதா, வைகுண்டத்து கொடுக்கறதா, கைலாயத்து கொடுக்கறதான்னு தெரியுதுண்ணா. பசுவோர் நம்ம பாவமா பார்த்தாலும் பிரம்மதேவன் 2 அக்ஷரம் நான் வச்சுக்கணும், யாருக்கும் தரமாட்டேன், அதெல்லாம் கஷ்டப்பட்டு பிரிச்சுக்கானே அப்படின்னா சரியும்ட்டான். ராமான்னு 2 அக்ஷரம் அதற்கு நேரம் காசு கூறியிருந்தான். அத்தனை சிரேஷ்டமான குரு ராமன், அதி விசேஷமான ராமன், ஆச்சரியமான ராமன், மனுஷனாகவே இருந்த ஒரு ராமன், ராமா ராமா ராமன், கௌசல்யா ஆனந்த வர்தனான ஒரு ராமன், தசரத ராமன், சீதாராமன், கோதண்ட ராமன், ஹரி கிருஷ்ண லக்ஷ்மண பூர்வஜ ஆச்சரியமான ஜனையோர் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு ராமன், அதி விசேஷமான ராமன் ராமன். அந்த ராம விஷயத்தை பூர்ணமா வர்ணிச்சுட்டார் சுகபிரம்ம மகர்ஷி. பரிஷத்து கண்கள்ல ஆனந்த பாஷம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்தான் இருக்கு, ராமன்னா சக்கரவர்த்தி திருமகன் ஒரு தூரம் பெரியவர், அது தர்மாத்மா நமக்கு ஒரு நமக்கு தர்மம் ஒன்று. அதனால ராமன் கோவில் போகிறத கொஞ்சம் பயம்தான், அவர் ரொம்ப சக்கரவர்த்தி அநியாயம் நீதி நேர்மை நம்மளையும் காட்டு கணக்கிடுவாரோ சமயத்தில் பயம் இல்லாமல் ஏற்கனவே காலி வந்து வாங்கிடுவோம். இதனால தனியாக அனுப்பிட்டு ஆட ஒரு நேரம் பயம், அதனால ஏற்கனவே ஆட்ட எல்லாருமே ஒன்றும் அப்படியே சட்ட ஓடிட்டு ஓடிட்டு இருக்கோம், மொத்தமே ஒன்றும் கிடையாது. இதில் அவா பகுதி வடம் கேட்டுக்கா பம்பா பகு. அதனால என்னதான் இருந்தாலும் இந்த கலியுகத்துக்கு இந்த பொய் நம்பி தான் அவசியம். ஏன்னா நமக்கு நம்பி சுலபமாக வரும், பிறந்ததுலேருந்து மூச்சமைக்கிறது, என்ன பொய்ய சொன்னாலும் இந்த பொய்க்கு என்னடா பிரயோஜனம் கேட்டால் அதெல்லாம் அது பொய்யே பிரயோஜனம் தான் சொல்லக்கூடிய ஒரு பொய் நம்ம. அப்படி ஒரு பொய்யன் ராத்தம் பரிசுக்கு பொறுமையாக கேட்டுட்டு இருந்தான், 9 சந்தம் ஓட்ட வரைக்கும் பொறுமையாக சரி 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 கேட்டுட்டே வந்தான். அப்போ பார்த்தா சுகபிரம் மகிழ்ச்சி, அதே கொஞ்சம் தகவல் அடையணும், ஒரு பிரேக் வேணா விடலாமான்னு நினச்சுட்டான். உடனே பார்த்தா கையை கூப்பின, நைஷாதி துஸ்தராசும்மா தட்டோதம விபாததே பிபந்தம் தன்னுகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். எனக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, நாகம் இல்லை, வேண்டா நம்முடைய திருவாரி மொழியா ஹரிகதை கேட்கணும்னா. அதனாலதான் என்னன்ற எது வம்சம் எல்லாம் வந்துட்டேன் அப்படியே கிச்சா வந்துருக்கேன், வேதாதிகள்லாம் சொல்லியாச்சு, எது வம்சம் வந்தாச்சு, நான் கர்ப்பத்தில் பார்த்தேன். அந்த பகவை பற்றி சொல்லும் போல சிவபெருமன் சொல்ல உனக்கு தெரியாதடா கிருஷ்ணகதை, தாத்தா சொல்லியிருப்பா, பாட்டி சொல்லியிருப்பா, எத்தனை பேர் சொல்லியிருப்பா, அப்படி நான் பார்த்தேன். எல்லாரும் சொல்லியிருக்கா, இருந்தாலும் குரு சொல்ற மாதிரி யாருமோ குரு சொன்னா தானே சுக்கம் பலம் என்னன்னு தெரியுது. அம்மா அப்பாலாம் கூட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் முன்னாடி ஏபிசிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, என்னதான் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தோ அது டீச்சர் சொல்லிக் கொடுத்தது ஏபிசி விசேஷம் தானே, அதே சொல்லுவோம். நீ இப்படியா சொல்லிக் கொடுத்தியா டீச்சர், என்ன ஈஸியா சொல்லிக் கொடுத்தா தெரியுமா, நமக்கு ஏதா சொல்லிக் கொடுத்தோம் நான். அந்த மாதிரி பெரியவாதான் சொல்லிக் கொடுக்குற பழக்கம் எப்படின்னா சித்திரத்திலையும் சிலாரூபங்களையும் புஸ்தகத்தையும் காட்டி கொடுக்கணும், ஆனால் சத்குரு ஹதயத்துக்குள்ளேயே காட்டி கொடுக்குறாரு. இந்த கிருஷ்ணன் யாரும் தூக்கிட்டு போக முடியாது, புரிந்து போக முடியாது, கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது, கடன் கொடுக்கவும் முடியாது, கடன் வாங்க முடியாது. அது ஒரு கிருஷ்ணன் அத்தரியா தத்துவத்தை நாட்டில் போல உங்கள்கிட்ட இருக்காண்டா கவலைப்படாது போடா அப்படின்னு. அதனால சொல்லிட்டு ஆனால் கிருஷ்ண விஷயம் சொல்லணும், சுகபிரமம் போய் சிரித்து போயிடலாம். கஷ்டம் ராகவத்தில் ஜலவரத விஷயம் கபில விஷயம் நான் சொன்ன மாதிரி கஷ்டம் கேட்கும்போதே கஷ்டமா இருக்கு, நான் சொல்ற மாதிரி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஜெகத் சிருஷ்டி சொல்ற கொடுமையெல்லாம் இருக்கு, நிச்சயமாவே கொடுமைதான் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண வரும், என்னதான் கேட்டாலும் ஜெகத் சிருஷ்டி அப்படியாச்சு, நம்ம வைத்திய அதான் பார்க்கணும், ஜெகத் சிருஷ்டி அப்படியாச்சு பார்க்க வரணும். சுக்கம் தொழில் வரணும்னா கிருஷ்ண கதை
எல்லாத்தையும் மனம் இருக்க தத்துவம் விசாரம் வேதாந்தம் ஒன்றும் இருக்கக்கூடாது. குதூகலமா நின்னா கோலாகலமா சிரிச்சு அழகு சச்சோ நன்னா இருக்கே அப்படின்னு உள்ளம் குதூகலிக்கும்படியான ஒரு லீல கிருஷ்ண லீலம் தான் கிடையாது. குறும்பன் பெய்யன் கருப்பன் அழகன் அதிரூப சௌந்தர்யம் படுத்தல் படுத்தினாதான் நினைச்சது சமத்தான் நினைச்சிருவோம் படுத்த போட்டு படுத்து படுத்து தீராத விளையாட்டு பிள்ளை அப்படி ஒரு கிருஷ்ண விஷயத்தை சொல்லுங்களோடு இவன் சொல்ல கிருஷ்ணஸ்வரூபமாகிய சுகபிரம்மம் சொல்லப்பா குழந்த அழகா உக்ரசேன மகாராஜா இருந்தா சூரசேன மகாராஜா இருந்தா சொல்ற சுதேவர் இருந்தார் ஆச்சரியமா கம்சன் இருந்தார் அவருடைய சித்தப்பா பொண்ணு தேவகன் அவருடைய பொண்ணுதான் தேவகி ரொம்ப அழகா வாசலட்சுமி இருந்தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது சுதேவருக்கும் தேவகிமாக அழகாக காது கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்பான் கிருஷ்ண கேட்பா கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோ காது கொடுத்து கிருஷ்ண விஷயம் படிக்கணும்னா ராம விஷயம் படிக்கணும் பாராயணம் பண்ணலாம் ராமாயணம் கிருஷ்ண விஷயம் படிக்கலாம் கேட்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த மாதிரி அழகா சொன்ன வசுதேவர் தேவி கல்யாணம் ஆச்சுடா பெரிய ஸ்தீர்சனத்திலாம் கொடுத்தா தேவகன் முதல்ல ஏற்கனவே அவருக்கு சுய அபிமானம் ஜாஸ்தி இதுவேளை திட்டது அதே மூடா கம்சா எவ்வளவு அழிச்சுட்டு போறியோ அவளுக்கு பிறக்கக்கூடியதான எட்டாவது குழந்தை உன்னுடைய யமண்டா உன்னை கொல்ல போகிறதான்னு சொல்லி அது எழுதி ஒழுங்காவா சொல்லி தோசிருக்கான் இல்லையா ஒழுங்கா சொல்லாமலா இருந்திருக்கான் அறவரையா ஒரு பாட்டு சொல்லி அதுவாக உடனே கம்சனுக்கு பயம் வந்துடுத்து ஆஹா தேவடி இருந்தாதானே கஷ்டம் இதுதான் உலகத்துடைய பந்தத்துடைய உண்மையான ரகசியம் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை அவளுடைய சுயநலம் பாதிக்காத வரைக்கும் பந்துதான் சகோதரன் தான் சகோதரி தான் கணவன் தான் மனைவி தான் குழந்தை தான் அம்மா தான் அப்பா தான் நண்பன் தான் சுயநலம் பாதிச்சது அடுத்த கஷணமே வீரோதான் சந்தேகமே அந்த மாதிரி இந்த கம்சன் பார்த்தா தங்கையா இருந்தாலும் என்ன என் உயிர் போகிறதுக்கு இவள் காரணமா இருக்கிற அவளை வெட்டி போடலாம் தப்பில்லை தர்மம்னு நினைச்சுட்டான் உடனே கத்தி எடுத்து அவள் தலைமுடியை பிடிச்சா நட்சத்திரம் கையை ஓங்கிட்டான் வசுதேவர் பார்த்த எழுதிது பிரபு இப்ப கூட கொஞ்சம் கூட அசந்து போகல வசுதேவர் கத்தி நான் வச்சுப்போம் பாக்கிய நிகழ்ச்சி எப்படி வேணா நடக்கட்டும் சரீரத்துக்கு எது வேணா நடக்கட்டும் சுவாமி ராமானுஜர் சொல்றார் சரீரம் கர்மாதீனம் ஆத்மா பகவததீனம் சரீரமா இது நடக்கக்கூடிய காரியங்களா எல்லாம் காரத கர்மால நடந்து போட்டு ஆத்மாவை பகவத தீனமா போட்டு அப்புறம் நீ கவலையே பண்ண சரீரம் தனியா ஆத்மா தீனம் அவர்களா சொல்லி போறோம் அந்த மாதிரி இவன் பார்த்த அசரவே பிரபு இருக்கான் அவனுக்கு தெரியுமே பிரகாரம் எப்பவானா என்ன பண்ணுமே அவனுக்கு தெரியும் உடனே கம்சன் மாத்தணும் அப்பா நீ உத்தமனாச்ச நீ நல்லவனாச்ச நல்லவனாச்ச வீரனாச்ச ஏவகி உங்களுக்கு குழந்தைக்கு சமானம் சிறுமணி அதவிர இப்பதான் கல்யாணமா இருக்கு இவ்வளவு வதம் பண்ணலாமா ஸ்திரீகளை வதம் பண்ணப்படாத சாஸ்திரம் உங்களுக்கு என்ன தெரியுது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதனால விட்டுடு விட்டுடுப்பா
தத்துவம் எல்லாம் கேட்கும்போது நல்லா தான் பாக்கியெல்லாம் ஒத்து வரவே வராது. கஷ்டம் தான். அகம் ஆத்மா அகம் ஆத்மா நினைக்கலாம், அகம் ஆத்மான பாவம் சித்திக்க ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் சொன்னார், ஒன்றும் இடப்படல. கடைசியில் பார்த்தா பகவத் தியானம் பண்ணார், ஹே கிருஷ்ணா எனக்கு தெரியல இவளை காப்பாற்ற வேண்டியது உன் தர்மம், நீ என்கிட்ட கொடுத்துருக்க, நான் என்ன பண்ணி இவளை காப்பாற்ற, நீயே வழி கொண்டு உனக்கு நாம சொன்னேன். கிடக்கிடம் கம்சன் நிஜமாக முட்டாள் தான். அசனி சப்த மேல சொல்றது, இவளுக்கு பறக்கக்கூடிய எட்டாவது குழந்த இவளை கொள்ளணும்னு சொல்லணும். அப்பொழுதே கன்ஃபார்மாக உயிரோடு அதுக்கப்புறம் குழந்தை வேஸ்ட் பண்ணுறது முட்டாள் தான். அதோட எட்டு குழந்தை வரும்போது கேரண்டியாக கிடச்சிருக்கும். நாலு வருஷம் 4 வருஷம் உயிரோடு இருக்க போறோம் ஒரு கிஷ்ணி கிடைச்சிருக்கு. 4 வருஷம் நிச்சயமா அடிக்க போறோம். அழகா நாம சொல்லலாம் சொல்ல மாட்டேங்குது. பாருங்க இப்படி பார்த்து எல்லாம் இங்கேயே பார்த்துட்டு 4 வருஷம் கஷ்டப்பட போறோம்னா நிச்சயமா 4 வருஷம் இருக்க போறோம். இப்போது என் மரணம் கிடையாதுன்னு கேரண்டி கிடைச்சிருக்கும். அழகா 4 வருஷம் நாம சொல்லி மோசத்தே அடைஞ்சிருந்தா 7 நாளே மோசத்தை அடையணும். தெரிய மாட்டேங்க பகவான் விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி கம்சன் முட்டாளா இருக்கான். அதனால ரெட்ட வயிற்றான். இப்படி எல்லாம் சொன்னார் கடக்கல. கடைசியில் பகவத் தியானம் பண்ண பகவான் சொல்லிட்டா குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஒரே கையை கூப்பிட்டா பறக்கிற குழந்தை எல்லாம் வீட்டை கொடுத்துடுறேன். ஏழைக்கு நிற்கிறேன் கொடுமையாக இருக்கு. இப்போ தான் கல்யாணமாக இருக்கு. எதுக்கு குழந்தை சொல்ல அனுபவிச்சதே இல்லை. அந்த குழந்தைன்னு ஒரு சுவாதீனம் இருக்குமே, அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இவரை சொல்லிட்டா பிறக்கிற குழந்தை அவளை கொடுக்குறேன். கம்சன் பார்த்தது நல்லா இருக்கு. சரின்னு விட்டுட்டான். அழகாக கொண்டு போய் விட்டுவிட்டான். ஏழை கதறி கதறி அழகா இந்த மாதிரி பண்ணிட்டாலே இருந்த நியாயம்னு கேட்டான். ஒரே வசதி சொன்னார், அவன் கையினால தான் நம்ம குழந்தைகள் அழிக்கணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது. அதே போல நம்ம குழந்தையால அவன் விதி முடியணும்னு இருந்தால் அதை மாற்ற அவனாலையும் முடியாது. மனசை போட்டு அரட்டிக்காத பகவான் நான் சொல்லு. பகவான் நிற்கான். இந்த அசரீர சப்தம் பகவானுக்கு தெரியாம ஒன்று வரலையே. உனக்கு எனக்கும் கல்யாணம் பகவானுக்கு தெரியாம ஒன்று நடக்கலையே. கம்சன் இந்த மாதிரி பண்ணவரும் பகவானுக்கு தெரியாதா? இப்போ ஒரு கழுத்து வரைக்கும் அந்த கத்தியிலேருந்து காப்பாத்தினாலே அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுத்துவான். நீயே மனசை போட்டு குழப்பிக்கிற. பகவத் தியானம் பண்ணு, பகவான் நாம ஜபம் சொல்லுங்க. அப்படியே தேவி கொஞ்சம் மன சமாதானமாக அழகாக முதல் கர்ப்பம் தரிச்சா குழந்தையும் கலந்தார். கம்சன் அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா வசுதேவருடைய சத்தியத்தில் அவனுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம். சத்தியத்தில் யாராலும் தலை வணங்கித்தான். உடனே வசுதேவர் பார்த்தார், பிறந்த குழந்தை கீர்த்திமான்னு பேர் வச்சுட்டார். நிஜமாக கீர்த்திமான் கிருஷ்ணனுக்கு மூத்தண்ணான்னு பேர் வச்சுட்டார். அவன் பாக்கியம் 5 நிமிஷம் அல்பாயுதம் வந்தாலும் அப்படி திரும்பி பிடிச்ச மாதிரி யாராவது சாப்பிட முடியாமல் பிடிச்ச மாதிரி ஓட முடியாமல் எவ்வளோ சிரமம் கட்டாயம் அனுபவிக்கிறாள். தன் சொல்லி தந்த பாடு படுத்திக்கிறாள். 10 மாதம் இந்த குழந்தைய சுமக்கிறதுக்காக அதான் தாயார் குழந்தை ஏற்றுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பிறந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்க கூட இவள் முடியலையா? ஏன்னா அவருடைய விதி அப்படி இருக்கு. கிருஷ்ணன் தாய்ப்பால் பிடிச்சவர்கள் குடிச்சாலே நல்ல கதி கிடைக்கும் ஒரு விதி இருக்கு. அதனால தாய்ப்பால் கூட கொடுக்கல. பிறந்த உடனே குழந்தை எப்படி இருக்காங்களா தேடா அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வசதி அவர் சிரிச்சார். கம்சனுக்கு விழுந்தா இருக்கான்னு சொல்லி எடுத்துட்டு போயிச்சா அவ கதற எடுத்துட்டு போகலாமா? என்னடா ரொம்ப சவாத்தி யோசனை. அதெல்லாம் அடுத்த கதை. எதுக்காகவும் சத்தியத்தை விட மாட்டேன். சத்தியத்துக்காக எந்த வேணா விடுங்க, சத்தியத்தை விட மாட்டேன்டா. குழந்தை எடுத்துட்டார். நேர கம்சனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். கம்சன் பார்த்தா நடிக்க போயிட்டான். அவ்வளவு பெரிய சத்தியமா நடிக்க போயிட்டான். உடனே வசதியை பார்த்து சொன்னான், இந்த குழந்தைனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. எட்டாவது குழந்தைன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால நீ எனக்கு அந்த குழந்தை எடுத்துட்டு போயிடுங்கோடு கம்சன் அனுப்பி வச்சுட்டான். இவர் இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் நாலு போயிருப்பா. இதுக்காக காத்துக்கணும் இந்த பக்கம் வந்துருப்பார். என்ன தெய்வம் பார்த்துக்கோ, மகாபாரதிய அரண்மனைக்கு சாதாரணமாக போயிட்டு வர்றார். இவர் யாரும் ஒன்றும் பண்ணலாம். அது அதோட பெரிய ஆச்சரியம். ராவணன் அரண்மனைக்கு போறார், கம்சனுடைய அரண்மனைக்கு போறார், இளஞ்சகசூர அரண்மனைக்கு போறார், எல்லா இடங்களும் வாய வந்து திட்டார். புத்திசாலி நினைச்சேன், முட்டாளா இருக்கலாம் சொன்னா யாராலும் இவர் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம்
மகாபாவி நடத்தப்பி நீ இருந்தா கூட நாமசமம் பண்ணிட்டு இருந்தால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, துணையெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒண்ணு பண்ண முடியவே இல்லை. சக்கரமா கட்டிச்சார் என்ன பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பிரத்யேக பலம் அது. அந்த மாதிரி ஆச்சரியமா அதிவிசேஷமா அத்தமா இவர் எடுத்துட்டு போனாலும் இவர் வந்துட்டா நாரத மகர்ஷி கம்சனை பார்த்தா என்ன கம்சா இன்னைக்கு ஒரு முகம் பிரகாசமா இல்லையே இருக்கான், நமக்கே ஒண்ணு வேண்டாம் ஒன்னா பண்ணிக்கலாம் காத்தா இருக்காங்க யாரும் இருந்தா உடம்பு சரியா முகம் ஒரு மாதிரி என்ன போச்சு அவ்வளவுதான். இவர் அஞ்சாறு பேர் கேட்ட ஆசனா மத்தியானம் படுத்துருவோம் போய் எழுத்து போட்டு மனசு மனுஷ மனசு மனசு தான் அதே தான் ரொம்ப முடியாம இருந்தவங்க பரவாயில்ல நன்னா இருக்க அப்படின்னா போச்சு பத்து நாள் ஒன்று எழுதி மனசு 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 அந்த மாதிரி எழுதுனா முகம் பிரகாசமா இல்லையே. உடனே கம்சன் சிரிச்சா என்ன நாரதே ஒரு இதுவே திருஷ்டிலாம் தப்பா போயிடுதா இப்பதான் பிரகாசமா இருக்கேன் இது என்ன கொண்டு அப்படி தெரியலையே என்ன விஷயம் சொல்லிருக்கா வசுதேவர் வந்தா முதல் குழந்தை கொண்டு வந்தா பார்த்தோடனே மனசு கேட்கல எட்டாவது குழந்தைதானே என்று எம்மன்னு சொல்லி ஆச்சரியமா அந்த குழந்தைய கொடுத்து அனுப்பிட்டேன். கொஞ்சம் புத்திசாலி நினைச்சேன் நீ வடிகட்டு முட்டாளா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லடா என்ன சொல்றீங்க அப்படின்னுக்கா அவருடைய வேலைக்காரர்கள் சுத்தி அவனை சுத்தி எட்டு பேர் நிக்க வச்சுட்டான். என்னடா முதல்ல வச்சு இருந்தா எட்டு இவங்கிட்ட இருந்தார் மாத்தி மாத்தி இருந்தா ஒண்ணு எட்டாவது எட்டே ஒன்றாரு மட்டத்தை எதிரான ஒன்றரை எதிரான எட்டு வருவாங்க எப்படி வேணா பண்ணல. அதே மாதிரி ஒரு எட்டு பேரை இப்படி நிக்க வச்சுட்டோ இங்கே இவன் கூட எல்லாம் எட்டு வருவான் இங்கே நிறுவனம் அவன் எட்டு வரும் அவன் வந்து எட்டு ஒன்றாவும் ஒன்று எட்டாவது நாராயண கதையை அப்படிதான் என்ன கதையை கேட்டது முன்னாடி சின்ன சைஸாக இருந்தது அளந்த முடி வேறு அதனால பார்த்தா இது எட்டு எது எது ஒன்று நீ அழகா சொல்லா அப்படின்ட்டா அவன் சொன்னான் இதுதான் எட்டு அப்புறம் இதில் அதான் எட்டு பார்த்துக்கோ அவன் எட்டாவதுன்னு சொன்னான் ஒழிய எட்டு எங்கே வரும்னா சொல்ல முடியும் எப்படி வேணால் வரலாம் எட்டு நல்ல அழகாக ஒன்று ரெண்டு மூணு எட்டு போட்டு அங்கே டிசி சொன்னால் எட்டு எங்கே வேணால் இருக்கலாம் நீ சமயத்தில் ஆற்றுல நிறைய குழந்தைகள் இருக்கும் விருந்தாளி வந்துருக்கான் முதல்ல ஒரு குழந்தை இருக்கும் இது யாரு அப்படின்னு இதுவா இது நாலாவது குழந்தைன்னு ஆனால் இவன் பார்த்தது முதல்ல இவா கணக்கு படி அதை இவன் பார்த்து முதல் குழந்தை ஆனால் அவள் பெத்த கணக்கு படி பார்த்தா நாலு சமயத்தில் அந்த மாதிரி எட்டு ஒன்று கூட மாறி மாறி வரும். அதனால் எனக்கு என்னமோ நீ பண்ணது உச்சிதமாக தெரியலை ஒரு நாள் இது கூட எட்டாக இருந்தாலும் இருக்கலாம் என்ன அப்படிதான் ஆகுது இரண்யாட்சி இரண்யகசன் சொல்கிறான் இல்லையா இவருடைய வீரியத்திலேந்து போகும் பொழுது ரெண்டு பேரும் போன கிரமம் வேறு அதே சந்தர்ப்பத்தில் திதியுடைய யோனியிலேருந்து வெளில வந்த கிரமம் வேறு மின்ஸ் பார்த்தோம்னா மூத்தோட எப்படி சொல்றேன் எந்த குழந்தை முதல்ல வந்தாலும் அதை பற்றி சொல்லணும் ஆனால் அதுதான் முதல்ல நமக்கு தெரியாது யோனி வீரியத்திலேருந்து எது முதல்ல உற்பத்தி ஆசைன்னு ஒரு கணக்கு இருக்கு நம்ம கண்பாரை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இது கடைசி நம்மள ஒரு கணக்கு பண்ணோம் கிடையாது பல விஷயங்கள்லாம் பார்த்தா கணக்கில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் குழப்பம் நிறையவே உண்டு. அதனால அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதா இவன் மூணு அடி நிலம் கேட்டான் கேட்ட மூணு வேற அளந்த மூணு வேற அப்ப சைஸ் வேறடா இவனை நம்பாத இவளுக்கு பறக்கக்கூடிய எட்டாவது குழந்தைன்னு சொன்னான் ஏன்னா எப்படி ஆகலாமே முன்னாடி ஒரு பத்து குழந்தை மூணு மாசத்தையும் அபாஷன் ஆகிருந்தா கூட அதுக்கப்புறம் அவர் ரெண்டு குழந்தை பிறந்தான் அது எட்டாவது கிடைக்கதான் ஆகும் இந்த முன்னாடி பத்து முன்னாடி பத்து இருந்து அபாஷன் ஆகிறது பெரிய கணக்காக சேர்க்க மாட்டோம் பார்த்தது பதினெட்டு தான் கணக்கு ஆனாலும் எட்டு கணக்க வருதோ முன்னாடி மூணு பத்துல அது ஒன்று எட்டு கணக்கு வருது இது எட்டு விஷயம் நிறைய பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு விதமாக நன்னா குழப்பிட்டோம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நன்னா குழப்பிடுச்சு உடனே அவன் பாதம் என்ன பண்ணணும்னு கேட்டு எனக்கு நல்லா தெரியும் பூர்வ ஜென்மத்தில் காலநீதி நசுரனாக இருந்த எனக்கு தெரிஞ்ச வசுதேவன் தேவகி நந்தகோபன் யசோதை எல்லாம் தேவகூட்டம் உன்னை அழிக்கிறதுக்காக பிளான் போட்டு வந்திருக்கான் ஏதோ ஜாக்கிரதையாக இருப்பான் உன் இதத்துக்காக சொல்றேன்னு இவர் கிளம்பி போயாச்சு இது இதமே இல்லை அதை பாதாள நல்லமாக சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அதான் அவனுக்கு இதம் ஏன்னு கேட்டா அவனுக்கு அப்பதான் கிருஷ்ண சிந்தனை வரும் கிருஷ்ண தியானம் எட்டாவது குழந்தை ஒரு கணக்கு சொன்னால் அவன் எங்கே எட்ட பார்த்தாலும் அவனுக்கு உடனே கிருஷ்ண தியானம் வரும்படியாக பகவத் சங்கம் இதுதான் நம்மள வாழ்க்கையில் எத்தனை எட்டி கேட்டுப்போம் எத்தனை எட்டு கிருஷ்ண தியானம் வந்துட்டு சொல்றோமா சத்தியமா இல்லை சத்தியமா இல்லைன்றதா சத்தியம் இல்லையாது உள்ளுக்குள்ள இருக்கிற வெற்றினா ஆ கிருஷ்ணன் வேண்டாமா மனசுக்குள்ள அப்படி ஓடணும் இதை பார்த்தாலும் எந்த விஷயத்தை கேட்டாலும் கிருஷ்ண சித்தம் இல்லை பந்தனுக்கு எட்டுனாலே அப்படி பகவத் தியானம் வந்து எட்டுன்னு யாராவது சொன்னாலே ஒரு உடனே பகவத் தியானம் வந்து உடனே பார்த்தேன் அந்த குழந்தைய பிழைக்கினா
எதாவது அண்ணா கொடுத்துட்டாரே சந்தோஷப்பட்டா வசுதேவர் சொன்னார் அப்படின்னா சந்தோஷப்பட்டுட்டாரு துஷ்டர்களுடைய புத்தி எப்படி மாறும்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ஆயுஸ் இருக்கு அவ்வளவுதான் ஞானி சொல்லிட்டார். உடனே வந்தான் திட்டிங்க நான் அடிச்சா சின்னாலே தேவக்கு வழி என்னன்னு குலசேகர மட்டும்தான் தெரிஞ்சது வேறே தெரியும். சாதாரணமாகவே திருவிழையான ஒரு நாய்க்குட்டி அடிபடுத்து அது மாதிரி பஸ்ஸெல்லாம் ஏறி அது கையிலெல்லாம் ஓட தெரிச்சதை பார்த்து என்னமோ பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பெத்த குழந்தை கண்ணு இருக்க சுக்குருவாசர கொடுமை இருக்க அதுவும் அப்பதான் பெற்று கண்ணு அந்த பிரசவ மயக்கம் கூட அவளுக்கு மாறது. 10 மாசம் கணத்தம் இறக்கி வச்சு பார்க்கறதுக்குள்ள நெஞ்சத்தை கணம் சுக்குனா வசுதேவர் கட்டில அழறா ஒரே வருஷம் தொடர்றாங்க 7வது பகவான் நம்மளுக்கு நெருங்கி வர்றது கணக்கு கம்மியாக முன்னாடி 8 இருந்தது 7 தான் கொல்லப்படாது சுமந்து பெற்று ஒரு கொஞ்சம் பால் கொடுக்க முடியல அச்சோ குழந்தை நன்னா இருக்கு தடவி கொடுக்க முடியல சுக்குற சதற ரத்தனம் சதயமா சதவி ஹதய வலி அந்த வயல் வலி இருக்குமே நிச்சயமாவே புருஷாவுக்கு வலி உணர முடியாது சமயத்தை பார்த்து ஆபாஷனா இருக்குமா புருஷாவுக்கு வெளியே பாதிக்கணும் அஸ்தி நிஜமாவே வயல் என்னமோ ஒத்த வயிறுமே அது மெத்த குழந்தை ஆறுமே கண்ணெதிர்க்க அழைக்கிறோம் ஏதோ ஒரு வியாதி வந்து போய் எடுத்து இப்படி வைத்தியம் பண்ண முடியல போய் எடுத்து இப்படி குறப்பிரசம்னா பரவாயில்ல நன்னா வச்சிருக்கா எல்லாம் ஜோரா இருக்கலாம் 6 குழந்தை எல்லாம் சுத்திக்கிட்டா சதரத பார்த்துட்டா நடுங்கிறது மனசு மதுரா புரிய சோர்ந்து போயிடுது நடாது தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டான். அப்போ கூட வசுதேவர் கிருஷ்ணன் இருக்காமா அதெல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த குழந்தை இதுக்கு மேல வாழ்ந்தால் அதுக்கு சமம்னு பகவானுக்கு தெரியும். அதனால அந்த சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாமா ஜீவன் எடுத்துட்டு போய் சத்தியம் அதுதான் சமயத்தில் நம்ம சொல்லுவோம் 20 வயசுல குழந்தை யாராவது வந்து போயிட்டாங்க அப்படி ஏதோ அசம்பாவை நடந்துருக்கான் சின்ன வயசு போயிட்டாலே அப்படின்னு ஒரு காலம் உயிரோட எடுத்து போகாமலே 30 வருஷம் வச்சுனா அதோட பொண்ணு அதனால பகவானுக்கு தெரியும் யாருக்கு எத்தனை சரீரத்தில் எவ்வளோ நாள் இருக்கும் அவனுக்கு தெரியும். யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண அவசியமே பகவான் சர்வஜன் சர்வசக்தன் நல்லா தெரிஞ்சு அதனால சொன்னார் இந்த குழந்தை ஒரு கால உயிரோட இருந்துதான் பின்னாடி ஏதாவது பெரியதான துக்கம் அதுக்கு சம்பவிக்குமா இருக்கும் அதனாலே ஹரி முன்னாடி அதுக்கு துக்கம் தராம சம்சார சாகரம் வீட்டு காலத்தி சத்தியம். ஏன்னா குழந்தையா இருக்கிற சுகம் தான் ஆனால் அதுக்கப்புறம் பாட இருந்து அப்புறம் கல்யாணம் குழந்தை ஓடுறதே நீ போயிட்டு கிடக்கிறது நம்ம சரீரம் மாதிரி வீணா போயிடுறது அதுக்கு முன்னாடி பரமாத்மா 6 ஆத்மாவையும் சுகமா உடனேயே எடுத்துடாண்டேன்னு சொல்லிட்டார். தேவி கேட்டு கொஞ்சம் சமாதானம் ஆனார் அழகா பார்த்தார் பகவான் 6 குழந்தை இழந்துட்டார் இப்ப கூட என்னத்தை தினம் விட்டு போகலாம். அதே சமயத்துல தேவர்கள்லாம் பகவான் தபசம் வந்து கதறினார் தத்ரகத்வா ஜகன்னாகம் தேவதேவம் விஷாகவி புருஷம் புருஷேன உபதஸ்தே சமாயுதர தேவர்கள்லாம் பூதேவியை முன்னிட்டு கொண்டு நேரத்திற்பார்கள் போய் புரிஞ்சுருந்த மந்திரத்தை சொல்லி ஆச்சரியமா பகவான் ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே பகவான் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாய் வசுதேவ பிரியே சாட்சா அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டான். அப்படியே சொல்ற பிரம்மதேவ தேவர்கள் வசுதேவ பிரியே சாட்சா பகவான் புருஷ பரஹர்ஜனிஷ்யதே தப்பிரியாதம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலா அனந்தக சகஸ்ரவதனக ஸ்வராட் அக்ரசோ பவிதோ தேவக வாசுதேவனுடைய வம்சமாக்கும்படியான அனந்தன் 1000 தலையுடைய ஆயுதேஷனும் பகவான் கண்ணனா பண்ண போனார். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகத் விஷ்ணுமாய் இருக்காளே அவளும் பிறக்க போறா ஆச்சரியமா காரியாத்தே சம்பவிஷ்யதி பிரபு சொன்னதுக்காக ஒரு கைங்கரியம் பண்றது அவளும் அவதாரம் பண்ண போறா நீங்களா வருத்தப்படாதீங்களோன்னு இவர் சொன்னார். அதை கேட்டு ரிஷிகள் எல்லாம் ஆனந்தத்தை குத்தாடினார்கள். தேவர்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டா ஆனந்தமா இங்க 6 குழந்தை இறந்து போயிடு தேவர்கள்லாம் பரம புதுகல பபாவோட ஆயுதேஸ்வரன் சென்றார் குடையான் இருந்தா சிங்காசனமா
நின்றால் மறவடியாம் மேல் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் கும்பட்டாம் புல்கும் மலையாம் திருமார்க்கு அரவு. அவன் சேஷி, நம்ம எல்லாரும் சேஷர்கள். இந்த சேஷர்கள் எப்படி இருக்கணும்னு அந்த ஆதி சேஷன் பார்த்தோம். எப்படி இருக்கணும்னா பகவான் விட்ட வரவுக்கு அவனுக்கு எப்படி பிரியதியோ அவர் இருக்கணும். என்ன பார்க்கணும் பகவான் பல திவ்ய தேசங்கள்ல இப்படி கிடந்தவாறு படுத்து நிற்பான். ஒவ்வொரு இடத்தையும் ஆயுதேஷன் மேலாம் பார்த்தோம். ஏதோ சில இடங்கள் பார்த்தா ஸ்தலசேன பெருமாள் தரையில் பெற்றிருப்பார். மற்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆயுதேஷன் மேலாம் பெற்றிருப்பார். ஒவ்வொரு பெருமாளுடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுஷ் உடம்ப நீட்டி குறுக்கி வளைஞ்சி நெரிஞ்சு பண்ணுறோம். நிஜமாவே ஆயுதேஷன் தான் திருவிழந்தபுரத்தை பார்க்கணும். அப்பனா அவன் சொன்னீங்க ஆதிசேஷன் எம்பெருமான் கையோட நீட்டி வச்சுருப்பார். இந்த கை வலிக்குமேனு சொல்லி அந்த இடத்துல ஸ்பெஷலாக ஒரு வளர்ந்து ஒரு யூ மாதிரி விட்டான்னு சொல்லுவோம். அதுவே பார்த்துக்கிட்டு பெரிய பெருமாள் அத்தனை மூணு வாசல் பெருமாள் நீட்டமாக அது வளர்ந்துட்டு எம்பெருமான் கையை வச்சுருக்கா சாதாரணமாக பெட்டிலேருந்து கை கோஷம் நமக்கு பக்கத்தில் ஒரு தலை வச்சு சப்போர்ட் வச்சு அது ஒரு சுகமாச்சு. அதெல்லாம் பெருமாள் பண்ணுறது நம்ம மனிதன் சாதம் பண்ணல. அந்த ஆதிசேஷன் அது கூட பெருமாள் கை வலிக்கப்படாது. அதனால் அந்த இடத்த உடம்பு நல்லா வளைச்சு அதுக்கப்புறம் சுற்றி வந்துருப்பாங்க. இதே இல்லாமல் உடம்பு அழகாக மெச்சு மெச்சு வச்சுருக்காரு தலையை கொஞ்சம் வசனமாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக தலைக்கு தலைகாணி மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு டெலன் அடிச்சு மேலே நல்லா பார்க்கணும். திருநெல்வேலி அதே மாதிரி காலை பார்க்கணும். அந்த இடத்த பகவான் கொஞ்சம் ஒரு திண்டு கொடுத்தா மாதிரி ஒரு சுற்றி சுற்றி இருப்பார். நிற்கணும். சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமா பகவான் போயாச்சுன்னா கொடல் ஆயுசேஷன் படிப்பது அழகாக சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமா உட்காந்தாசனம் சிங்காசனம் தான். நின்றால் மரவடியாம் பகவான் நின்றுட்டான் மரவடியா புல்கும் மலையாம் உங்களுக்கா சொல்றார். நின்றால் மரவடியா நீர் கடவுள் என்றும் கொடையாம் மணிவிளக்காம் முன்பட்டாம் புல்கும் மலையாம் தொலம்பல் சரியா சொல்லணும். இருக்காரு என்னால் நிற்க முடியலையே ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு. அழக பகவான் படுக்கையா இருக்கார். கட்டாம் தொங்கும் மனையாம் திருமாக்கு அரவு என்னவா இருக்க என்ன பார்க்கணும். ஸ்ரீரங்கத்துடைய பாஷனங்களை ஆரம்பத்தை முதல்ல வர்ணிக்கிறது ஆதிசேஷனை வர்ணிச்சுட்டு அண்ணன் பக்கமே போவார். ஆயிரம் பிள்ளைகளோடு இந்த ஜோதிடர் மணிகள் பிரகாசிக்க ஜோராக படுத்திருக்கானேன்னு அதெல்லாம் ஆதிசேஷ வர்ணனை அப்புறமா தான் ரங்க வர்ணனையாக இருக்கும். இருடைய சுடமணிகள் நேர்க்கும் நெற்றியில் முதல்ல ஆதிசேஷன் வர்ணிச்சுட்டு அப்புறம் அங்க வர்ணனையே. ஏன்னா இந்த ஆதிசேஷன் தாங்கிறதுனாலதான் எல்லாரும் ஒரு சுகமா படுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளா படுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் வரணும் போக சதனமா படுத்து நின்ற அழகே தனிதான் படுத்துட்டே ஒரு கிருபை அசராத ஒரு கிருபை அங்க கிருபை. அந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் இறங்கினால் சோரா பகவானுக்கு படுக்கையா இருக்கக்கூடியவர். பூர்வ ஜென்மத்துல தம்பியா இருந்து கைங்கரியம் பண்ணியாச்சு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன் ஒரு கைங்கரியம் பண்ணியாச்சு. அடுத்த ஜென்மா அதுவும் போதாது. மூணாவது ஜென்மா ராமானுஜன் ஒருங்கிணாவத்தோட வந்து ஒரு அந்த மாதிரி அண்ணனா வந்தாச்சு. ஜோரம் வசுதேவ பிரதிகாரத்துக்கு வந்து அங்கே தேவகி கர்ப்பம். தேவகி கர்ப்பம் என்னவோ நம்பினா இருக்கும் சுகுமாரமான ஒரு திருவி. பகவான் எத்தனை மிருத்துவாக்கா அவர்காட்டும் மிருத்து இருக்கு. அதனாலதான் பகவான் பொண்ணு சொல்லதான் படுத்துட்டு இருக்கு. அத்தனை மென்மையா சொன்னாவே சாதாரணமே பாம்பு தொட்டு பார்த்து சொல்ற சோசனா கூட சாஃப்டே கிடையாது. பாம்பு தொட்டி நைஸா அப்படி மாற தடவை மாதிரி இருக்கும். பிடிச்சு பார்த்து மெத்து 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 ஆஹா பெருமாள் ஏன் படுத்துருக்கா அது பிடிக்க முடியாது கஷ்டமோ ஆகாரம் தான் பிடிக்கலாம். கோமளவான் கன்றை குல்லி கோவிந்தன் நேத்திரன் என்னும் போ மிலனாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈரி என்னும் ராமசுனாரி அம்மாவை ஓடுறாரு. கண்ணுக்குட்டியை பார்த்து ஓடிதை கட்டி அடைச்சாரு. எதுக்கு கண்ணுக்குட்டியை கட்டி அடைச்சிக்கிறார். கிருஷ்ணன் பேச்ச கண்ணுக்குட்டி போகிறார். ஒரு நல்ல பாம்பு ஆற்றுத்தோட ஓட ஓடி விட்டுச்சுக்கிறார். நீ பாம்படி விட்டுறி ஓமா நீ கிருஷ்ணன் கடத்த படிக்கமா அவன் கிடக்க ஈரி என்னும் பக்தி பரவசத்தில் பாம்பு கூட பிடிச்சி கொடுத்துருவாங்க. அழகாக கூட பாம்படியே கை விட்டார் உள்ள செய்கிறார். பக்தி எல்லாத்தையும் ஸ்ரீஹரிக்காம அங்கே பயணம் நிர்பயம் தான் நிர்பாகம். அந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் ஜம்முனி இறங்கியாச்சு. இப்பொழுதே பார்த்தோம்னா விவிஐபிலாம் வரணும். முன்னாடி செக்ரட்டரி தான் போடுவோம். தம்பி எல்லாம் சரியா இருக்கா பர்ஃபெக்டா இருக்கா அவர் வீடுலாம் இருக்கா அவர் சௌகரியமா இருக்கான்னு பார்த்துருக்கோம். வரலாமான்னு இவர் சொன்னால் அவர் புரியும். இதுவும் நம்ம முடியாத சொன்னதுதான். முதல்ல ஆதிசேஷன் வந்துட்டார். அழகாக வந்தா தேவகி கர்ப்பத்தை பக்குவப்படுத்துறாங்க. ஏன்னா ஆறு குழந்தைகளை இழந்த ஒரு துக்கம் இருக்கான். பிரபு வருடத்துல துக்கம் இருக்கா சுகமா இருக்கும்.
அதனால இவர் தேவகி கர்ப்பத்துக்கு வந்து அழகா ஒரு தபசு பண்ணா ஆனந்தமா இவர் பாடி கிருஷ்ணா 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 உள்ள ஒரு தபசு ஜோரா தேவகி கர்ப்பத்துடைய இண்டு இடுக்கு மூல முடுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பகவான் இங்கெல்லாம் கால் வந்தப்பா அவனுக்கு எப்படிலாம் வசதியா இருக்குன்னு பார்த்து 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 அழகா சரி பண்றாரு. ஊர்ல முதல் மந்திரி பிரதமர் ஒரு ரோடெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டா சரி பண்ணி பலமாவது ஈஸியா போற மாதிரி பண்ணாலும் அதேதான் ஆதிகேஷன் தேவகி கர்ப்பத்தை பண்றாரு. ஏன்னா பிராரதத்தினால ஆறு குழந்தை சமந்திருக்கா, அது பசுவ குழந்தைகளாக சமந்திருக்கா, அது ஒரு கணக்கு நடிகர் அது. அதனால அதனால பகவானுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது என்று சொல்லி வந்து அழகா பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி தேவகி கர்ப்பத்தை பரிசுத்தமா வைகுந்த லோகம் மாதிரி பண்ணிட்டாங்க. பகு சுகமா, ஒரு குத்தம் இல்ல, ஒரு குறையில் வரப்போறது குறையொன்றும் இல்லாது கோவிந்தனாச்சு. அதனால பகு சொகுசா எல்லாம் அழகா தயார் பண்ணியாச்சு. நன்னா பல பல பலன் இவருக்கு திருப்தியா இருந்தா இனிமேல் பிரபு வந்தா சொகுசா இருக்கும், இனிமேல் சமம் இல்லை அப்படின்னு நினைச்சாலாம். உடனே பகவான் இங்கே அந்தரியாமி தான் அவன் உள்ள அழகா சொல்லிக்கா பிரபு தேவை கர்ப்பத்தை அடியை சரி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா. உடனே பகவான் பார்த்தா இங்க மட்டும் சரி பண்ணா போதும், இன்னும் ஒரு கூட்டம் அக்கறை இருக்கு நம்மளே அத்தனை அந்த பக்கம் இருக்கு, இது முன்னாடி அதையும் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும். அதனால இங்கேயாவது கிளம்பணும்னு சொல்லி முடிவு பண்ணி யோகமாயாது மானசீகமாக நினைச்சா வந்து யோகமாயாது. அதி விசேஷமா இருந்தா கையை கூப்பிடுவா கண்கள் ஆனந்த பரஷ்ணம் வெளியே பிரபுவ பார்த்தா பிரபுவோ அடியாளுக்கு இந்த கட்டளை நான் பிறந்த என்னுடைய அம்சமாகிய ஆதிசேஷன் தேவகி கண்டத்தில் இருக்கா அதையே எடுத்து கொண்டு போய் யோகி கண்டத்தில் வச்சுடும். அதன் பிறகு வசுதேவன் இடத்த நானே அவதாரம் பண்ண போறேன், நீ யசோதியுடைய குழந்தையா பிறக்கணும், எல்லாரும் அந்த துர்கை சண்டிகை வைஷ்ணவி குருதான் பெரிய கொண்டாடுதா நாராயணி சொல்லி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுவா, பெரிய அதிஷ்டானங்களை வச்சு அவனுக்கு பெரிய ஒரு கைங்கரியம் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு அழுத்த பிரபோ என்ன சொல்றோம் புரியுது என்றால் இங்கே நாங்கள் வர வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீ மாதிரி பண்ணுவோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சரி ஏதோ இப்படி ஒரு கைங்கரியம் கொடுத்தேன் நம்ம சந்தோஷப்பட்டாலும் யோகம் ஆயாது அந்த ராத்திரியோட ராத்திரியா அவன் கர்ப்பத்திலே எடுத்துட்டு அங்கே வச்சாச்சு. மணிகஸ்டியூ மீதி அது வந்து பெருசாக வீசி அந்த பெரியவா கர்ப்பத்தையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சோரோட சமம் இல்லாத. அடுத்த நாள் கதில் எப்பயும் போல டாக்டர் நர்ஸ் எல்லாம் அந்த அம்சம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துருக்கேன். அப்பா அப்பா அழகாக விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து என் உடம்பு நன்னா இருந்து குழந்தை ஒழுங்காக பார்க்கணும், அப்போ தானே குழந்தைய கொலை பண்ணலாம் சொல்லி சர்வ ஜாகிரதையாக வச்சுருக்கான். மாமசிவம் பண்ணியாச்சுன்னா மகாபாதி கூட நமக்கு கைகறி பண்ணும்படியே பகவான் பண்ணுவோம். ஒரு கால வெளியில இங்கே இருந்தா மற்றவங்கள பேசி பழகின்னு சொல்லி பகவத் தியானம் இருந்தாலும் இப்ப இருக்கிறதோ காரணம் மூணு வேலை நல்லா சாப்பாடு கொடுத்துடுறாங்க மனுஷன். எத்தனை நேரம் என்ன கதையை பேச முடியும், சொந்த கதை சொல்றது எவ்வளவு நேரம் பேச முடியும், அழகா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் பிசியும் பேசலாம் அப்புறம் நாமசிவம் பண்றான் அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் சுத்தம். பகவான் அடுத்து முன்னாடி காலாக அழைச்சுட்டா அப்படின்னு அவளை சுகப்படுத்துறதுக்காகவே காராயணம் தலைச்சுட்டான். முதல்ல மனுஷாலேருந்து பிரிச்சுட்டான் சத்தியம் அதுதான். மனுஷால பேசிக்கிட்டு இருந்தாலே பகவத் ஞானம் சதறி போயிடுறது. அவரால் யாரும் கிடையாது, தேவகி மகத்தை வசுதேவர் பார்க்கணும், வசுதேவர் மகத்தை தேவகி பார்க்கணும், பத்து மாசத்துக்கு ஒரு தடவை கம்சம் படத்தை பார்க்கணும், அப்பப்போ வைத்தியர்கள் வருவா மாத்திரை கொடுப்பா அவ்வளோதான். வெளி உலக சிந்தனையே இல்லை, வெளி உலக சங்காத்தமே இல்லை, பரமபாக்கிய உபகாரா நிஜமாவே பெரிய கஷ்டம். வெளி உலக சங்காத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு, பரம சுகம் பித்தியராத்திரி தூங்குற நம்ம என்ன இருக்குன்னா அதான் வெளி உலகத்தில் ஒரு தொடரவே கிடையாது. அந்த மாதிரி அழகா எம்பெருமான் வச்சுட்டான் இவளை அழகா. அடுத்த நாள் வந்த வைத்தியர்கள் வந்த கையை பிடிச்சு பார்த்தா கர்ப்பத்தை காணும், இந்த கர்ப்பமே இங்கே இருக்கா, கர்ப்பம் களைஞ்சு போகிறதுல காணாமல் போகிறது பயந்து பெற்றான். கம்சன் கடந்த அண்ணா பார்க்கணும், அண்ணா பார்க்க வாசம் என்னதான் அண்ணா பார்க்கறது காணணும்ன்றான். கம்சனுக்கு பெரிய வருத்தம், இது கணக்குல உண்டா இல்லையா, கர்ப்பம் களைஞ்சு போகல காணாம போயிடுச்சுட்டா, முன்னாடி கர்ப்பம் இருந்தது டிராஃபிக் இல்லை கணக்குல சேர்க்கிறதா வேண்டாமான ஒரு பயம். ஊர் முழுக்க எல்லாரும் இதை பத்தியே பேச ஆரம்பிச்சது, கர்ப்பம் கணக்குல உண்டா இல்லையா. உடனே சில பேர் சொன்னாங்க பக்தி எல்லாம் பண்றான்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் ஆறு குழந்தை இறந்தாச்சு, ஏழாவது குழந்தை காணாம போயிடுது, இதெல்லாம் பக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வெளியே வருஷத்துல என்னென்ன வந்து எல்லாம் பேசுவாங்க. சில பேர் சொன்னாங்க இதுல பகவானுடைய லீலை தான் அப்படின்னா, அதே சந்தர்ப்பத்தில் ரோகிணி கர்ப்பத்துக்கு இவர் போயாச்சு, அங்க போய் அவளை பக்குவம் இருக்கிறார். ஆச்சரியமா உடனே பகவான் பார்த்தான், ஆஹா வசுதேவ தேவி நல்ல பக்குவத்தில் இருக்கா. வசுதேவ சொன்னா பகவான் நம்ம இடத்துல நெருங்கிற சமயம் வந்து கவலையே படாது,
தேவகிக்கு என்னடா அர்த்தம்னா அவர் குழந்தையாவது கண்ணால் பார்த்து எழுந்தான். நீ ஏழாவது பார்க்கவே அது பாட்டுக்கு போயிடும். ரொம்ப துக்கத்தை இருக்க வசதேவசனம் நாமசிவம் பண்ணப்பா அது ஒன்றுதான் துக்க நாசம். வேற எதுவும் நம்முடையதான் துக்கத்தை நாசம் பண்ண முடியாதுமா. சம்சாரத்திலிருந்து நம்ம வீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே மந்திரம் பகவான் நாம சங்கீதம் சொல்லியிருக்கேன். அழகா ஜபிச்சுட்டு இருந்த பகவான் பார்த்தான் வசுதேவர் அவ்வளவு பக்குவத்திற்காக நேர அவர் ஹிருதயத்தை இறங்கினான். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷாம்ச பாகேன மனக ஆனக துந்துபே. இவர் பிறக்கிற சமயத்துல ஆனகம் துந்துபின்ற வாத்தியங்கள் எல்லாம் தேவலோகத்தில் முடங்கினார். அதனால வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு ஒரு திருநாமம். பகவான் லோகத்தை ரொம்ப பெரியவன். தன் பக்தனுக்கு கிருபை பண்றதுக்காக அப்படி இறங்கினான் அவர் இதயத்துல. மனக ஆனக துந்துவே அவர் மனசுல அப்படி இறங்கினான். வசுதேவர் தெரிஞ்சுக்காக பிரபு வந்துட்டான் என்ன தெரிஞ்சுன்னா என்ன ரத்தி பண்ணி நாலசம் பண்ணணும்னா உள்ளுக்குள்ள அந்த பரமாத்மா ஒரு வசனத்தை சத்தியமா உணர முடியும். பரம சுகம் மாத்திரம் நெஞ்ச பிடிச்சாரு ராமன் இருக்கான். இந்த மாதிரி அவ்வளவு விசேஷம் அத்தனை சிரேஷ்டம் அற்புதம் இதே இல்லை இதுதான். உடனே அழகா பார்த்தா தேவகியும் பார்த்தாள் இதில் ஏதோ விசேஷ கலை வந்துருக்கு. பகவத் தியானம் என்ன பண்ண நடத்த ஒரு பிரசங்க தேஜஸ் வித்தியாச குருத்தில் ஒரு வயசு சீரங்கள் நடந்தாலும் மகா தேஜஸ் நடக்க நடையில அத்தனை பேர் மலைச்சு போய் அச்சோ இப்படி ஒரு தேஜஸ் உண்டோ அப்படின்ட்டு அந்த மாதிரி அதி விசேஷமா இந்த வசுதேவர் முகக்க ஒரு திவ்ய தேஜஸ் உடனே பார்த்தா பெண்கள் ஆனந்த பாஷம் தேவகி நீதான் பாக்கியவதி. உடனே அவள் கேட்டா நான் என்ன இடத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேன் எதுக்கு இப்படி சொல்றேன். என்னிடத்த பகவானுடைய அம்சம் இருக்கு ஆனால் கர்ப்பத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் மாதிரி தெரியாம இருக்கிற அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கு ஆனால் முழு பாக்கியம் உனக்கு தாண்டி. உடனே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா மானசீகமாக கொடுத்தார். தேவகியும் அப்படியே ஸ்வீகரிச்சார். தேவகியுடைய கர்ப்பத்துக்கு வந்த உடனே பல 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 பல